குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். நாங்கள் இன்றைக்கு மின் சாதனங்களின் வலுவும் சக்தியும் என்ற அலகு தொடர்பாக படிக்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற மின் சாதனங்கள் என்னென்ன. அந்த மின் சாதனங்களின் வலு சக்தி இந்த ரெண்டு கணியங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இன்றைக்கு கேட்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுது இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு உங்களுக்கு மின் என்ன மூலம் எப்படி வழங்கப்படுது என்பதை காட்டுறதுக்கு ஒரு படம் ஒன்று போட்டிருக்கு. வீட்டுக்கு மின் எவ்வாறு வழங்கப்படுது உங்களுக்கு தெரியும். உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த மின் வயர்கள், அதாவது லைட் போஸ்ட்ல இருந்து வயர் மூலம் உங்களுக்கு வீட்டுக்கு மின் வருது. லைட் போஸ்டில் இருந்து அந்த வயரை நாங்கள் சொல்ல போகிறோம் சேவை வடங்கள். அதன் மூலம் உங்களோட வீட்டுக்கு வருது கரண்ட். அதுதான் இந்த படம் குறிக்குது. நாங்கள் அடுத்ததான் அடுத்த இதுக்கு போவோம். ரைட். இப்போ முதல் நாங்கள் பார்க்க போகிறது மின் சாதனங்கள். மின் சாதனங்கள் என்ன? இப்போ கவனிங்கோ, உங்களுக்கு தெரியும் மின் சக்தியை வேறு சக்தியாக மாற்றி பயன்படுத்தும் உபகரணங்கள். மின் சக்தியை வேறு சக்தியாக மாற்றி பயன்படுத்துகின்ற உபகரணங்களை நாங்கள் மின் சாதனங்கள் என்று சொல்ல போகிறோம். உதாரணமாக உங்களுக்கு தெரியும் வீட்டில் மின் குமிழ் இருக்குது. இந்த மின் குமிழை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு கட்டாயம் மின் சக்தி தேவை. மின்சக்தியில இருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற சக்தி ஒளிச்சக்தி. அப்ப அங்க கவனிங்கோ, மின்சக்தி ஒளிச்சக்தியாக மாற்றப்படுகிறது. ஆகவே மின்குமிழ் வந்து ஒரு மின் சாதனம். அடுத்தது கவனிங்கோ, மின் மோட்டர். மின் மோட்டர்ல என்ன சக்தி நிலை மாற்றம் நடக்குது? அங்க மின்சக்தி இயக்க சக்தியாக மாற்றப்படுகிறது. சக்தி நிலை மாற்றத்தை சொல்லேக்க கவனிங்கோ, மின்சக்தி ஏரோ போட்டு அது என்ன சக்தி வடிவமாக மாற்றப்படுகிறது? என்ன சக்தி வடிவமாக மாற்றப்படுதுன்றதை சொல்லலாம். கவனிங்கோ, மின்சக்தி இயக்க சக்தியாக மாற்றுகின்ற மின்சாதனம் மின் மோட்டார். இதே போல நாங்கள் பல்வேறு மின்சாதனங்களை எங்களோட வீட்டில் தேவைகளுக்காக பயன்படுத்துகிறோம். அவ்வாறான மின்சாதனங்கள் சிலவற்றை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ போர்டில் கவனிங்கோ, என்னென்ன மின்சாதனங்கள் இருக்குது, அதில் நாங்கள் பெறுகின்ற சக்தியின் வடிவங்கள் என்ன, நிகழ்கிற சக்தி நிலை மாற்றங்கள் என்னன்னு பார்ப்போம். முதலாவது நான் ஏற்கனவே சொன்ன மின் குமிழின் படம் தரப்பட்டிருக்கு, அடர் புளோரசன் மின் விளக்கு. இப்ப இது நாங்க பயன்படுத்த வேணும்னா இதுக்கு கட்டாயம் மின்சக்தி தேவை. இங்க மின்சக்தி என்ன சக்தியாக மாற்றப்படுது? ஒளிச்சக்தியாக மாற்றப்படுது. அடுத்தது கவனிங்கோ, தொலைக்காட்சி பெட்டி ஒரு மின்சாதனம். அதனை இயக்கத்துக்கு மின்சக்தி தேவை. இயங்கைக்கு எங்களுக்கு அதில் இந்த வார சக்தி, ரெண்டு வகையான சக்தி அங்கே வருகுது. அதாவது தொலைக்காட்சி பற்றி ஒரு கட்புல செவிப்புல சாதனம், ரெண்டு வகையான சக்தி அங்கே வெளிவருது. ஒன்று ஒளிச்சக்தி, ஒளிச்சக்தி. அப்போ இங்கே நிகழ்கிற சக்தி நிலை மாற்றம் மின்சக்தி ஒளிச்சக்தியாகவும் ஒளிச்சக்தியாகவும் பெறப்படுகிறது. அடுத்தது வானொலி. வானொலியில் எங்களுக்கு கேட்கறது ஒலி, சத்தம். அப்ப அங்க நிகழ்ற சக்தி நிலை மாற்றம் மின்சக்தி ஒளிச்சக்தி. அடுத்தது கவனிங்க, அவன் நுண்ணலை கனலி. நுண்ணலை கனலி எங்களுக்கு உணவு பதார்த்தங்களை வெப்பமேற்றுவதற்கோ அல்லது பேக் பண்றதுக்கு பயன்படுத்துறோம் நாங்கள். அப்ப அங்க என்ன சக்தி எங்களுக்கு தேவை? வெப்ப சக்தி. அப்ப இந்த உபகரணத்துல, அதாவது நுண்ணலை கனலி என்ற மின் உபகரணத்துல, மின் சாதனத்துல மின்சக்தி வெப்ப சக்தியாக மாற்றப்படுகிறது. அதே போல
அது மைக்ரோவேவ் அவன், இது எலக்ட்ரிக் அவன். ரெண்டுமே அதே தொழிற்பாடு, அதாவது சக்தி நிலை மாற்றம் ஒன்று. எங்களுக்கு தேவையான சக்தி வெப்ப சக்தி. இங்க பயன்படுத்தப்படுது வெப்ப சக்தி, சக்தி நிலை மாற்றம், மின் சக்தி, வெப்ப சக்தி. அடுத்தது கவனிங்க, தூண்டல் மின் அடுப்பு, இண்டக்ஷன் குக்கர். சில பேர்ட்ட வீட்டுல இப்ப தற்காலத்துல பாவனையில இருக்கிற ஒரு மின் சாதனம், அதாவது இதுக்கு எரிபொருள் ஒன்றும் தேவையில்லை, மின் மட்டும் காணும். ஒரு பாத்திரம், அதுக்குரிய பாத்திரத்துல இதுல வச்ச வேண்டாம், டச் பண்ணிக்க அதுல ஹீட், அதாவது எலக்ட்ரிசிட்டி ஹீட்டா மாறுது, அதாவது காந்த புலம், மாறும் காந்த புலத்தால மின் தூண்டப்பட்டு அங்க வந்து வெப்ப விளைவு பெறப்படுது, தூண்டல் மின் அடுப்பு. இப்ப இங்கேயும் எங்களுக்கு வெளிவார சக்தி வெப்ப சக்தி, ஆகவே மின் சக்தி வெப்ப சக்தியாக மாற்றப்படுகிறது. அடுத்ததை கவனிங்கோ, பானங்கள் பேக் பண்றதுக்கு பயன்படுத்துறது டோஸ்டர், மின் வரட்டி. அதன் தமிழ் பெயர் மின் வரட்டி. என்ன மின் வரட்டி என்ன யோசிக்கிறது இல்ல, என்ன சாமான் டோஸ்டர். அப்ப அங்களுக்கு அங்கேயும் எங்களுக்கு கிடைக்கிற சக்தி வெப்ப சக்தி. அப்ப நிகழ்ற சக்தி நிலை மாற்றம் மின் சக்தி வெப்ப சக்தியாக மாற்றப்படுது. அடுத்தது மின் மோட்டர். மின் மோட்டர் வந்து வீடுகளில் நீரை டேங்கில் சேமிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. அங்கே இயக்க சக்தி மின் சக்தி இயக்க சக்தியாக மாற்றப்படுது. அப்ப நாங்கள் விளவும் எல்லா உபகரணங்களையும் இங்கே படத்தில் தரப்பட்ட 8 உபகரணங்களையும் மின் சக்தி பயன்படுத்தப்படுது. அது இன்னொரு சக்தி வடிவமாக மாற்றப்படுது, அதாவது ஒளி சக்தியாக, ஒளி சக்தியாக, வெப்ப சக்தியாக, இயக்க சக்தியாக மாற்றப்படுது. இதனால நாங்கள் இந்த உபகரணங்களை சொல்ல போறோம் என்னண்டு மின் சாதனங்கள். உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்க மின் சாதனம் என்றா மின் சக்தியை வேறொரு சக்தியாக மாற்றி பயன்படுத்துகிற உபகரணங்களை மின் சாதனங்கள் என்று சொல்றோம். ரைட். இப்ப நாங்க அடுத்தது மிக முக்கியமான, இதெல்லாம் நீங்க சின்ன வகுப்புல படிச்ச விஷயம் சக்தி நிலை மாற்றம். இனி நாங்க புதுசா படிக்க போறோம் கவனிங்க, மின் சாதனத்தின் வலு. வலு என்ற சொல்ல நீங்க ஏற்கனவே என்ன செய்த நீங்கள் ஏற்கனவே கிரேட் டென்ல படிச்சிட்டீங்க. வலு என்று சொன்னா ஓரலகு நேரத்தில் செய்யப்படுற வேலையின் அளவு. உங்களுக்கு இங்க ரெண்டு சமன்பாடு காட்டப்பட்டிருக்கு, வலு சமன் வேலையின் கீழ் நேரம். ஒரு சமன்பாட்டுல இருந்து நாங்க வரை விளக்கணும் சொல்லிக்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். கீழே இருக்கிற கணியத்தை நாங்க ஓரலகாக மாற்ற வேணும். இத ஓரலகாக மாற்றினோம் என்று சொன்னா இந்த வேலை வலுவிற்கு சமனாக இருக்கும். அதுல இருந்து வரைவிலக்கணத சொல்ல போறோம் பாருங்க, ஓரலகு நேரத்தில் செய்யப்படும் வேலையின் அளவு வலு எனப்படும். வேலை செய்யும் ஆற்றல் தான் சக்தி என்று நீங்க சிக்ஸ்ல படிச்சிட்டீங்க. இப்ப வேலைதான் சக்தி. இப்ப வலு வலுவில் வர வேலை, இங்க வர சக்தி, ரெண்டுமே ஒரே கணியம். அப்ப ஓரலகு நேரத்தில் செலவிடப்பட்ட மின்சக்தியை நாங்கள் வலு என்று சொல்லலாம். ஓரலகு நேரத்தில் செலவிடப்பட்ட சக்தி மின்சக்தி வலு. இப்ப கவனிங்கோ, ரெண்டு விதமான சமன்பாடு பாக்குற, ஒன்று வலு சமன் வேலையின் கீழ் நேரம், அடுத்தது வலு சமன் சக்தியின் கீழ் நேரம். இப்ப உங்களுக்கு வலுவென்ற அதனை வரை விளக்கணப்படுத்த தெரிய வேண்டும். அடுத்த விஷயம் வலுவிற்கான சமன்பாடு தெரிய வேண்டும். இதுக்கு அடுத்ததா உங்களுக்கு என்ன தெரிய வேணும் அண்டு, இந்த சமன்பாட்டில இருந்து வலுவுக்கு அலகு எடுக்க தெரிய வேணும். ஏற்கனவே தெரியும் வலு பெட் டபுள்யூ கிரேட் டென்ல படிச்சாச்சு.
சரியா? இப்ப மின்சாதனத்தின் வலுவை நாங்க எப்படி கணிக்க போறோம்? இப்ப கவுனிங்கோ உங்களுக்கு இதுல ஒரு சமன்பாடு தரப்பட்டிருக்கு. பி சமன் பிஐ, பி இஸ் ஈக்குவல் டு விஐ. அதாவது மின்சாதனங்கள்ல வேல்யூ எவ்வாறு கணிக்கப்படுது, இந்த சமன்பாடு ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டும். பி சமன் பிஐ, பி பவர் அது என்னத்துக்கு சமனா இருக்குது, வி இன்டூ ஐ. உங்களுக்கு தெரியும் வி என்று சொன்னா மினியில் நாங்கள் கருதுறது அழுத்த வேறுபாடு, அதன் அலகு வோல்டேஜ் கேபிட்டல் வி. ஐ என்று சொல்றது மின்னோட்டம், அலகு ஆம்பியர். இப்ப கவுனிங் ஒன், முதல் நாங்க ஏற்கனவே பார்த்தனாங்க வலு சமன் வேலையின் கீழ் நேரம். அடுத்த சமன்பாடு பார்த்தனாங்க வலு சமன் சக்தியின் கீழ் நேரம். இப்ப நாங்க இன்னொரு புது சமன்பாடு பார்க்கிறோம், பி சமன் பிஐ, அதாவது மின்சாதனங்கள்ல வலு கணிக்க பி சமன் பிஐ என்ற சமன்பாடு. இங்க வி வந்து அழுத்த வேறுபாட்டையும் ஐ மின்னோட்டத்தையும் குறிக்குது. இப்ப கவனிங்கோ, இது ஒரு மின்சாதனம், நாங்க ஏற்கனவே படிச்ச ஏதோ ஒரு மின்சாதனமாக இருக்கலாம். அந்த மின்சாதனத்தை இன்னொரு சக்தியாக அந்த மின்சாதனம் மாற்றும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அழுத்த வேறுபாடு தேவை. அந்த அழுத்த வேறுபாட்டு கூடாக மின்னோட்டத்தை நாங்க வழங்கிக்க அந்த மின்சாதனத்தின் வலு காண்றதுக்கு பி சமன் பிஐ என்ற சமன்பாட்டை பயன்படுத்துறோம். பி சமன் பிஐ என்ற சமன்பாட்டை பயன்படுத்துறோம். ஏற்கனவே நாங்க பார்த்த வலு வந்து வலு சமன் வேலையின் கீழ் நேரம். இன்னொரு சமன்பாடு பார்த்து நாங்க வலு சமன் சக்தியின் கீழ் நேரம். இப்ப மூன்றாவது சமன்பாடு பார்க்கிறோம், வேலு சமன் மின் அழுத்த வேறுபாடு தர மின்னோட்டம். இப்ப இதுல இருந்து கவனிங்க புள்ளியல், வேலை அலகு ஜூல் கேபிட்டல் ஜே, நேரம் செகண்ட்ல கொடுப்போம், ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன். அதே மாதிரி சக்தி அளக்கிற அலகு ஜூல், நேரம் செகண்ட், ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன். வலுவின் அலகு வெட் என்று படிச்சினாங்க கேபிட்டல் டபுள்யூ. ஒரு வெட் சமன் ஒரு ஜூல் பெர் செகண்டுக்கு சமனாக இருக்கும். இந்த தொடர்பு உங்களுக்கு தெரிய வரும். வலுவின் சர்வதேச அலகு வெட் கேபிட்டல் டபுள்யூ, அது இன்னொரு அலகுக்கு சமனா இருக்குது, ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன்னுக்கு சமனா இருக்குது. இப்ப இங்க நாங்க பார்த்த வலு மின்சாதனத்தின் வலுவுக்கு மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்லையும் மின்னோட்டம் ஆம்பியர்லையும் கணிக்கிறோம். இதை பெருக்கி வாரது பெட் கேபிட்டல் டபுள்யூல வரும். இப்ப கவுனிங்க, மூன்று சமன்பாடு உங்களுக்கு தெரியும் வலு தொடர்பாக. இதுவரை மூன்று சமன்பாடு பார்த்துருக்கோம். ஒன்று வேலையின் கீழ் நேரம், சக்தியின் கீழ் நேரம், மின்சாதனமாக இருக்குமாக இருந்தால் வி இன்டூ ஐ, பி சமன் பிஐ. இந்த ரெண்டு சமன்பாடும் ஏற்கனவே நாங்கள் கிரேட் டென்னில் படிச்சினாங்க. இன்றைக்கு நீங்கள் புதுசாக படிச்சிருக்கிற சமன்பாடு இந்த சமன்பாடு. சரியா? திருப்பி ஒரு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, பி சமன் பிஐ. பி என்றது வேலு, பி அழுத்த வேறுபாடு, ஐ மின்னோட்டம். சரியா பிள்ளைங்களே, இனி நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். சமன்பாடு எல்லா இடமேலையும் திருப்பி இருக்கோம், ஞாபகப்படுத்துங்க, பி சமன் பிஐ. ரைட். இப்ப இந்த சமன்பாட்டில இருந்து நாங்கள் ஒரு கணக்கு செய்து பார்ப்போம். இது ஒரு பழைய பேப்பர் கேள்வி, பாஸ் பேப்பருக்கு இல்ல, புக்ல உள்ள கேள்வி, உங்களோட புக்ல உள்ள கேள்வி. உங்களுக்கு இங்க தரப்பட்ட மின்சாதனம் இழை மின் குமிழ்,
பன்னெண்டு வோல்ட் அழுத்த வித்தியாசம், அதாவது தரப்பட்டிருக்கிறது பன்னெண்டு வோல்ட். தரப்பட்ட தரவுகளை முதல் குறியுங்க. அதன் ஊடாக 2 ஆம்பியர் ஓட்டம் பாய்கின்றது. ஆகவே என்ன தரப்பட்டிருக்குது? மின்னோட்டம் தரப்பட்டிருக்கு 2 ஆம்பியர். குமிழின் வேல்யூ யாது? ஏற்கனவே உங்களுக்கு அங்க மேல செய்து காட்டியிருக்கு, நான் திருப்பி செய்யறேன். சரியா? கேள்வி எங்களுக்கு என்னது? பேலு, அதாவது பி தான் கேட்டிருக்கு, பி தெரியாது. இப்ப தரப்பட்ட தரவுகளை நீங்க குறி கேட்க உடனே உங்களோட மனதுல சமன்பாடு ஞாபகத்துக்கு வர வேணும். அதாவது இந்த 3 கணியத்தோடையும் தொடர்புடைய சமன்பாடு பி சமன் வி ஐ. இங்க வி ஒன்று தந்திருக்கு உங்களுக்கு 12 வோல்ட். செகண்ட் பார்ட்ல இந்த கேள்வி வந்ததுன்னு சொன்னா கட்டாயம் நீங்க என்ன செய்ய வேணும்? சமன்பாடு எழுத வேணும். அடுத்தது அலகோட 2வது ஸ்டெப்ல பிரதியிட வேணும். 3வது ஸ்டெப்ல அலகோட விட போட வேணும். 12 வோல்ட் தர ஐ எவ்வளவு தரப்பட்டிருக்கு? 2 ஆம்பியர். 12 24 ஏறக்கான்றம் பவர், அதாவது வெலு. வெலுவின் அலகு என்ன? 24 W. சரியா? இப்ப உங்களுக்கு இங்க தரப்பட்ட விட 24 W. சமன்பாடு ஞாபகம் வந்துட்டுதா? பி சமன் பிஐ. ஓகே, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். இன்னொரு கணக்கு, இதுவும் புக்ல உள்ள கணக்கு. ஒரு மின் கனலி என்ன? எலக்ட்ரிக் அவன் பேக் பண்ண பயன்படுத்துறது, அதாவது வெப்பமாக்குற சாதனம். நான் சொன்னான் முதல் தரவுகளை குறிப்பா. 230 வோல்ட். அப்ப தரப்பட்ட தரவு என்ன? பி சமன் 230 வோல்ட். வலுவளங்களில் தொழிற்படுகிறது. அதன் வேலு, அதாவது இங்க உங்களுக்கு தரப்பட்ட அடுத்த கணியம் வேலு பி சமன் 2000 W. அது தொழிற்படும் போது பெறும் ஓட்டத்தை காண்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? மின்னோட்டத்தை கேட்டிருக்காங்க. இப்ப மின்னோட்டம் என்ன? ஐ. ஐ தான் கேட்டிருக்கு. இப்ப சமன்பாடு என்னது? நாங்க படிச்ச சமன்பாடு பி சமன் பி ஐ. இதுல எங்களுக்கு தெரியாத கணியம் ஐ. இப்ப சமன்பாடு தந்தா அந்த தெரியாத கணியங்கத்தை நாங்க முதல்ல எழுவாயா மாற்றுவோம். ஐ ஐங்கால இருக்குது. இந்த வி என்ன செய்யணும்? பி இன் கீழ் வி. பி எவ்வளவு? 2000 W. எவ்வளவுக்கு அழுத்த வேறுபாடு பிரயோகிக்கப்படுது? 230 வோல்ட். கவனிங்கோ, சுருக்க போறீங்கள். சைவரையும் சைவரையும் வெட்டிட்டு வெட்டிட்டு 223 பிரிப்பா. பிரிக்க மின்னோட்டம் வரப்போகுது. அதன் விடை 8.69. மின்னோட்டம் எல்லாம் அப்ப அலகு என்னத்துல வரும்? ஆம்பியர். 8.69 ஆம்பியர். முதல் கணக்குல நேர வேலு கேட்டவங்க இப்ப அதுல இருந்து கொஞ்சம் மேல போய் சமன்பாடு, அதே சமன்பாடு, ஆனா இங்க மின்னோட்டம் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப சமன்பாட்டை நாங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எழுவாய மாற்றி தெரியாத கணியத்தை கண்டுபிடிக்க வேணும். சரியா? இதுவும் உங்களுக்கு புக்ல உள்ள ஒரு உதாரண கணக்கு. அடுத்ததுக்கு போவோம். இப்ப உங்களுக்கு வேலை தந்திருக்கு, முதலாவது வேலை. இது புக்ல இல்ல, பாஸ் பேப்பரோ மொடல் பேப்பர் கேள்வி. முதலாவது கேள்வியை செய்யுங்க. வாப்பம் சமன்பாட்டை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு ஒரு நிமிஷம் தாரன். முதலாவது போடுங்க சமன்பாட்டை போட்டு விடிய கண்டுபிடிங்கோ.
மின் விசிறி ஒன்றை 12 வோல்ட் மின் வளங்களுடன் தொடுக்கும் போது அதனூடாக 2 ஆம்பியர் ஓட்டம் பாய்கின்றது. எனின் மின் விசிறியின் வேலு யாது? கேட்டது வேலு. ரைட். P சமன் V இன்டு I. இப்படி எடுத்துருப்பீங்க நினைக்கிறேன். V என்ன? 12 வோல்ட். I என்ன? 2 ஆம்பியர். 12 24. அலக என்ன? ஃபெட். விடை இருக்கா? நாலு விடையில பாருங்க. ரெண்டாவது விட சரியா செய்த நீங்களும் எல்லாரும். ரைட். இப்ப ரெண்டாவது ட்ரை பண்ணுங்க பாப்பம். இலை மின் குமிழில் 100 வெட் 230 வோல்ட் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இது வீட்டு மின் சுற்றுடன் இணைக்கப்பட்டால் இதனூடாக பாயும் மின்னோட்டம் எவ்வளவு? சமன்பாட்டை போடுங்க. தரப்பட்ட தரவுகளை பிரதியிடுங்க. கேட்ட கணியத்துக்குரிய எண்பொருமானத்தை கண்டுபிடிங்க. சுருக்கி விடையிடுங்க. விடையெடுத்து எந்த விட பொருத்தமோ அதை தெரிவு செய்யுங்க. பிள்ளையர் கவனிங்க, அதில் நான் மார்க் பண்ண விட பிள்ளையா மார்க் பண்ணி போட்டேன். சாரி. 24 வெட் சரியா? சாரியா, நான் கவனிக்கல. 24 வெட் மூன்றாவது ஆன்சர். இப்ப ரெண்டாவது குறிய செய்யுங்க. சமன்பாடு பி சமன் பி சமன் பி இன்டூ ஐ சரியா? இங்க தந்தது பெட்டும் வோல்ட்டும் தந்திருக்கு. தேவை மின்னோட்டம். அப்ப ஐ எழுவாயா மாற்றுவோம். பி ஓவர் பி. P வந்து 100 வெட். இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த கேள்வி. என்னபடியா உங்களுக்கு நேர அலையெல்லாம் போட்டு பிரதியிட தேவையில்ல, இப்படி எடுக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு படிமுறை விரட்டுமென்றதுக்காண்டி போட்டு செய்யறேன். 100 வெட், 230 வோல்ட். சுருக்குனா என்ன ஆன்சர்? சைவரையும் சைவரையும் வெட்டுங்கோ. 10 23 பிரிச்சு பார்ப்போம். அடங்காது. என்ன விட வருது? சைவர் தசம் 4 ஆம்பியர். சரியா? ரைட். மூன்றாவது கேள்வியை செய்யுங்க பாப்பா. மின் மோட்டார் ஒன்றில் 230 வோல்ட் 5 ஆம்பியர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மோட்டரின் திறன் சரி அதாவது திறன்ன்றது இங்க வேல்யூவை தான் குறிக்குது. சமன்பாட்டை போடுங்க. தந்த தரவுகளை பிரதியிட்டு வேல்யூவை காணுங்க. பி சமன் விஐல
மூன்றாவது போடுறேன் பி சமன் பிஐ. பி வந்து 230 வோல்ட். எவ்வளவு மின்னோட்டம்? 5 ஆம்பியர். பெருக்குங்கோ. ஐ சைபர் சைபர் ஐ 3 15 ஒன்று மிச்சம் 2 10 1150. கணிச்சது என்ன? பெலு. ஆகவே அலகு டபுள்யூ. எத்தனையாவது விட? மூன்றாவது விட. இப்போ கவுனிங் ஹாஸ்பிளியல் பி சமன் பி என்ற மூன்று கணக்கு சாரி 5 கணக்கு கிட்ட பார்த்துட்டோம். பி சமன் பிஐ என்ற சமன்பாட்டை பிரயோகித்து நாங்கள் 5 கணக்கு செய்திருக்கிறோம். தரப்பட்ட தரவுகளை வச்சு தெரியாத கணியத்தை சமன்பாட்டை பிரயோகித்து சுருக்கி விடையெடுக்க வேணும். ரைட், அடுத்ததுக்கு போவோம். கவுனிங்கோ, இப்போ நாங்கள் ஏற்கனவே மின்சாதனங்கள் என்று படித்த நாங்கள் இந்த மின்சாதனம் தொழிற்படும் போது இப்போ மின் குமிழ் ஒளிரைக்க, மின் அழுத்தி தொழிற்படைக்க, மின் மோட்டார் தொழிற்படைக்க, அதாவது அதை இன்னொரு சக்தியாக மாற்றப்படுது. அந்த சக்தியாக மாற்றப்படுவதற்கு அதில் எவ்வளவு மின்சக்தி பயன்படுது, அதாவது அந்த செலவிடப்படுகிற மின்சக்தி, மின்சாதனங்களில் செலவிடப்படும் மின்சக்தி கணிக்க போகிறோம். ரைட், ஏற்கனவே உங்களுக்கு நான் வலு தொடர்பான ஒரு சமன்பாடு வலு சமன் சக்தியின் கீழ் நேரம் என்று படிப்பிச்சேன். அதே இதைத்தான் நாங்கள் இங்கே பிரயோகிக்க போகிறோம். கவுனிங்கோ, மின் உபகரணம் ஒன்று சக்தியை செலவிடும் வீதம், அதுதான் மின் சாதனங்களில் செலவிடப்படுகின்ற மின்சக்தி. இப்போ கவுனிங்கோ, இந்த சக்தியைத்தான் நாங்கள் காணிக்க போகிறோம். சரியா? இப்போ கவுனிங்கோ, வலு சமன் சக்தியின் கீழ் நேரம், வலுன்றது பவர், பி குறிக்குது எனர்ஜி சக்தி, இ பை டி டைம். ரைட், இப்போ இந்த சக்தியை காண என்ன செய்ய வேணும்? இதையும் இதையும் குறுக்க பெருக்கிறோம், வலு தர நேரம். கவுனிங்கோ, பி சமன் இ பை டி. எங்களுக்கு யாரை தேவை? சக்தியை தேவை. இப்போ சக்தியை எழுவாய மாற்ற இதில் என்ன செய்ய வேணும்? இ சமன் பி இன்டூ டி. அதாவது ஒரு சமன்பாட்டில் இருந்து இன்னொரு சமன்பாட்டை எடுக்கிறோம். வலு சமன் சக்தியின் கீழ் நேரத்தில் இருந்து சக்தி சமன் வலு தர நேரம் இ பை டூ. ரைட், இப்போ பார்ப்போம். வடிவா கவுனிங்க பிள்ளைகள், இங்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு சமன்பாடு படித்து வச்சிருக்கிறோம், பி சமன் பிஐ. ஞாபகம் வருதா முதல் கணக்கு செய்த சமன்பாடு? சரியா? இங்க பி வந்து பிஐ, அதாவது இந்த சமன்பாட்டிலேயே இங்க வாங்குவோம், இந்த பி காண்டி நான் பிஐய பிரதியிடுகிறேன். ரைட், அடுத்தது இங்க என்ன இருக்கு? டி இ சமன் பி இன்டூ டி. பிக்காக நான் பிரதியிட போறேன் பி இன்டூ ஐ. இதுல இருந்து பிள்ளைகள் கவனிங்க, உங்களுக்கு இக்கு ஒரு புதிய சமன்பாடு ஒன்று எடுக்க போறோம். இ சமன் பிஐ டி, இ சமன் பிஐ டி. அதாவது இங்க செலவிடுற சக்தி சமன், இது என்னது? அழுத்த வேறுபாடு, தர மின்னோட்டம், எவ்வளவு நேரம் அது தொழிற்படுது, டைம். இப்ப கவுனிங்க, இது சக்தி என்றபடியா சக்தியை நாங்க ஜூலில குறிப்போம், அழுத்த வேறுபாடு பியில வரும், மின்னோட்டம் ஆம்பியர்ல வரும், டி வந்து உங்களுக்கு தெரியும் டைம் எப்பவும்
எஸ்ஐஎல்ல செகண்ட்ல குறிக்க வேணும். சரியா? இப்ப ரெண்டாவது சமன்பாடு நீங்க படிச்சதுல முதலாவது சமன்பாடு பி சமன் பிஐ நீங்க வலு காண்றோம். ரெண்டாவது சமன்பாடு மின்சாதனத்துல செலவிடப்படுகிற சக்தியை கணிக்க பி சமன் பிஐடி என்ற ரெண்டாவது சமன்பாடு இப்ப படிச்சிருக்கிறோம். திருப்பி இருக்கா இந்த சமன்பாடு எவ்வாறு வந்தது என்ன இருக்கா பாருங்கோ. ஆரம்பத்துல இருந்த சமன்பாடு வேலை சமன் சக்தியின் கீழ் நேரம். இதுல இருந்து நாங்க சக்தியை எழுவாயா மாற்றி E சமன் பி இன்டூ டி என்ற சமன்பாட்டை பெற்றிருக்கிறோம். இப்ப உங்களுக்கு ஏற்கனவே பி சமன் பிஐ என்ற சமன்பாடு தெரியும். அந்த பிஐ பிஐயை இங்க கொண்டு வந்து பிரதி இடுகிறோம். அதுல இருந்து E சமன் பிஐடி என்ற சமன்பாட்டை பெற்றிருக்கின்றோம். சரியா? இப்ப கவனிங்கோ இந்த சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு எல்லாருக்கும் ஞாபகத்துல வர போகணும். E சமன் பிஐடி அதாவது மின் உபகரணம் சக்தியை செலவிடுகிற வீதம் மின்சாதனங்களில் செலவிடப்படுகிற மின்சக்தி கணிக்கிறதுக்கு இந்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம். ஓகே, இனி இதை பயன்படுத்தி நாங்கள் ஏதாவது கணக்குகள் பார்ப்போம். ரைட், ஒரு கச்சேங்க பார்ப்போம். ஒரு மோட்டார் வாகனத்தின் முதலாவது தரப்பட்ட தரவுகளை குறியுங்க. குறியீட்டுல பிரதான மின் விளக்கு 50 வெட் ஆகும். இவ்விளக்கு 1.5 மணித்தியாலங்கள் ஒளிரும் போது செலவிடப்படும் மின்சக்தியை கணிக்க. இப்படி கணக்குகள் வரைக பிள்ளைகள் முதல் தரவை குறிச்சிட்டு கேட்டதை தெரியாண்டு போட்டுட்டு அதுல இருந்து எந்த சமன்பாடு பொருத்தம் இதுக்குன்றதை யோசிங்க. ரைட், இப்ப நான் முதல்ல 50 வெட் பி சமன் 50 டபுள் ஜூ. டைம் தந்திருக்கு டி 1.5 மணித்தியாலம். கேட்ட கேள்வி எங்களுக்கு சக்தி இ தெரியாது. ரைட், இதுக்கு என்ன சமன்பாடு? அதாவது நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம் P சமன் E பை டியில இருந்து E வந்து P இன்டூ டி என்று பார்த்தனாங்க. சரியா? இப்ப P எவ்வளவு? 50 வெட். T எவ்வளவு? 1.5 மணித்தியாலம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேணும். நான் சொன்னா டைம் தரைக்கு எப்போதும் அது செகண்டுக்கு மாற்றப்பட வேண்டும். உங்களுக்கு தந்தது 1.5 மணித்தியாலம். மணித்தியாலத்தை நிமிஷத்துக்கு மாற்ற 60 பெருக்க வேணும். நிமிஷத்தை செகண்டுக்கு மாற்ற 60 பெருக்க வேணும். சரியா? இப்ப கவனிங்கோ 1.5 போடுறேன். 1.5 பாவிக்கிறேன். தர நிமிஷத்துக்கு மாத்த 60 பெருக்கிறேன். திருப்பி செகண்டுக்கு மாத்த 60 பெருக்கிறேன். இப்ப எப்படி எடுங்க பாப்பம்? 50 தர 1.5 தர 60 தர 60 பெருக்கி விடிய எடுங்க. இருபத்தி 7000. அழகு என்ன கண்டது? என்னது சக்தி? ஜூலில வருது. ரைட், இப்ப உங்களுக்கு இங்க தரப்பட்ட விடையும் புக்ல உள்ள கேள்விதான். 27000 ஜூல். கவனிங்க, இத கிலோ ஜூல்ல கேட்ட என்ன செய்வீங்க? 1000 பிரிப்பீங்க. 27000 பிரிச்சா 27 கேட்டா கொடுக்க வேணும். கிலோ ஜூல் போடைக்க சிம்பிள் கே கேபிட்டல் ஜே.
right இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க கேங்க பாபம் சைக்கிள் மின்குமிழின் வோல்ட் அளவு 6 வோல்ட்டையும் அதனூடாக சைபர் தசம் 6 ஆம்பியர் ஓட்டத்தையும் பெறுகின்றதாயின் முதல்ல உடனே போடுங்க குறியீட்டுல போடுங்க தந்த தரவுகளை குறியீட்டுல போட்டு போடுங்க அப்பதான் சமன்பாடு ஞாபகம் வரும் இக்குமிழ் 5 நிமிடத்திற்கு ஒளிரும் போது செலவிடப்படும் மின்சக்தி யாது பி தந்திருக்கு பி சமன் 6 வோல்ட் ஐ தந்திருக்கு ஐ சமன் சைபர் தசம் 6 ஆம்பியர் அடுத்தது டைம் தந்திருக்கு 5 நிமிடம் கேட்ட கேள்வி மின்சக்தி இ கேட்டிருக்கு போடுங்க போட்டு விட எடுங்க பாப்பம் ரைட் செயின் அண்ட் கவுனிங்க பி தந்திருக்கு எவ்வளவு 6 வோல்ட் ஐ தந்திருக்கு எவ்வளவு சைபர் தசம் 6 ஆம்பியர் டைம் எவ்வளவு தந்திருக்கு 5 நிமிடம் கவனிங்க நிமிடம் கேள்வி இ தெரியாது இப்ப உங்களுக்கு தெரியும் இவிஐடி எல்லாம் வந்திருக்கு அப்ப சமன்பாடு என்ன சமன்பாடு என்ன இ சமன் வி ஐ டி சமன்பாடு ஓகேயா இனி பிரதியிட போறேன் பிக்காக எவ்வளவு போட போறேன் 6 வோல்ட் ஐக்காக எவ்வளவு போட போறேன் சைபர் தசம் 6 ஆம்பியர் டி உங்களுக்கு நிமிஷத்துல தந்திருக்கு என்னத்துக்கு மாத்த வேணும் செகனுக்கு மாத்த வேணும் அப்ப எத்தனையால பெருக்க வேணும் 60 பெருக்க வேணும் இப்ப உங்களுக்கு வந்த எண்பருமானம் 6 தர சைபர் தசம் 6 தர 5 தர 60 பெருக்கி பாருங்க இவ்வளவு வருதுண்டு அதுல ஒரு தசம் வருது தசம் தள்ளி குத்த வேணும் ரைட் பெருக்குனா 1080 வரும் நாங்க கேட்டது என்ன சக்தி சக்தியின் அலகு என்ன ஜூல் கிலோ ஜூலு கேட்ட என்ன செய்து கொடுப்பீங்கள் 1000 பிரிப்பீங்கள் 1000 பிரிச்சு எவ்வளவு வரும் கேட்டா மட்டும் அப்படி கொடுக்க வேணும் இல்லாட்டி தேவையில்லை 1.08 அப்ப இங்க செலவிடப்பட்ட மின்சக்தி 1080 ஜூல் ரைட் இப்ப ரெண்டு சமன்பாட்டை ஞாபகப்படுத்துங்க ஒன்று பி சமன் பிஐ ரெண்டாவது இ சமன் பிஐடி இந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் நாங்க கணக்கு செய்திருக்கோம் ரைட் அடுத்ததுக்கு போவோம் இந்த கேள்வியை செய்யுங்க ஒரு மின் மோட்டரின் மூலம் தொழிற்படுத்தப்படும் நீர் பம்பியின் வலு 750 வெட் ஆகும் மின் வளங்களின் வோல்ட் அளவு 230 வோல்ட் எனின் மோட்டார் தொழிற்படும் போது அது பெறும் ஓட்டம் யாது முதலாவது கேள்வியை முதல் செய்யுங்க தந்த தரவுகளை போடுங்க குறியீட்டுல கேட்டதை தெரியாதுன்னு போடுங்க இந்த சமன்பாடு பிரயோகிக்கப்பட வேண்டும் என்றதை யோசிங்க சமன்பாட்டை போட்டு பிரதியிட்டு ஆன்சர் எடுங்க ரைட்
ஹலோ, ரைட். பிள்ளைகள் கவனிங்கோ, பெல் தந்திருக்கு. அதாவது என்ன தந்திருக்கு? பி சமன் 750 டபுள் ஜூ. அடுத்தது வோல்ட் அளவு தந்திருக்கு, 230 வோல்ட். ஓட்டம் கேட்டிருக்கு, ஐ கேட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மூன்று கணியங்களையும் பார்த்த உடனே சமன்பாடு ஞாபகத்துக்கு வர வேண்டும். சமன்பாடு என்ன சொல்லுங்க பாப்பம்? பி சமன் பிஐ. யார கேட்டிருக்கு? ஐய கேட்டிருக்கு. அப்ப அடுத்தது என்ன செய்ய போறேன் நான்? ஐய எழுவாயா மாற்ற போறேன். பி சமன் ஐ சமன் பி இன் கீழ் வி. ரைட். 750 வெட் கீழே 230 வோல்ட். சுருக்குங்க பாப்பம். சைவரையும் சைவரையும் பெற்றேன். 75 23 பிரிக்கிறேன். தசம் ஆற போட்டு பாப்போம். 6 3 18, 6 2 18. ரைட். 3.26. 3.26 அலகு என்ன? ஆற கேட்டது ஆம்பியர். ஆகவே அலகு என்ன? மின்னோட்டத்தை கேட்டிருக்கு, ஆம்பியர். சரியா? 3.26 ஆம்பியர் மின்னோட்டம் அதற்கூடாக பாயுது. தொடர்ந்து அடுத்து வார கேள்வியை கவனிங்கோ. மோட்டார் தொழிற்படும் போது பொறிமுறை இயக்கப்பாட்டு சக்திக்கு மேலதிகமாக பிறப்பிக்கப்படும் வேறொரு சக்தியை குறிப்பிடுக. கவனிங்க, உங்களுக்கு தெரியும் மின் மோட்டர்ல நடைபெற்ற சக்தி நிலை மாற்றம், பிரதான சக்தி நிலை மாற்றம் மின்சக்தி இயக்க சக்தியாக மாறுது. இந்த இயக்க சக்தியை விட வேற என்ன சக்தி அங்க பிரயோகிக்கப்படுது? உங்களை வீட்டை மோட்டார் போட்டா உடனே என்ன உங்களுக்கு தெரியும்? மோட்டார் சுழறது தெரியுதா? அல்லது உங்களோட காதுக்கு ஏதாவது ஒலி கேக்குதா? ஒலி கேக்குது. அந்த தொழிற்பாடு சுற்றுவதுதான், ஆனா அதை விட அது இயங்கிக்க ஒலி கேக்குது. அப்ப அங்க என்ன இன்னொரு சக்தி பிறப்பிக்கப்படுது? ஒலி சக்தி, அதாவது சத்தம். சரியா? இப்ப மோட்டர்ல நிகழ்ற சக்தி நிலை மாற்றம் மின்சக்தி இயக்க சக்தி. அந்த இயக்க சக்தி இயங்கும் போது ஒலி பிறப்பிக்கப்படுது. இயக்கப்பாட்டு சக்தியோட மேலதிகமாக ஒலி சக்தி பிறப்பிக்கப்படுது. ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம். கவனிங்கோ. ஒரு மின்சூழ் குமிழில், மின்சூழ் என்றால் உங்களுக்கு தெரியும் டார்ச் லைட். குமிழில் அதில் உள்ள லைட், டார்ச் லைட்டுக்குரிய அந்த பல்ப். விவர கூற்றாக 2.5 வோல்ட், 0.3 ஆம்பியர், அதாவது மின் குமிழில் குறிக்கப்பட்டிருக்கு என காட்டப்பட்டுள்ளது. இக்குமிழின் வேல்யூ யாது? அதாவது வோல்டேஜ் தரப்பட்டிருக்கு, மின்னோட்டம் தரப்பட்டிருக்கு. உங்கள்கிட்ட கேட்டது பி கேட்டிருக்கு, வேல்யூ கேட்டிருக்கு. சமன்பாட்டை போட்டு கண்டுபிடிங்கோ. இக்குமிழின் வேல்யூ யாது? என்ன சமன்பாடு பிரயோகிக்க போறீங்க? பி சமன் பிஐ. பி வந்து 2.5,
தர சைவர்தாசா 3 ஆம்பியர். என்ன விட, எங்க தசம் பெற வேணும்? 2.5 சைவர்தாசம் 3 பெருக்குறீங்க. இங்கே ஒரு தானம், இங்கே ஒரு தானம், 2 தானம் தள்ளி குத்தோம். இப்ப சைவர்தாசம் 7 5 அழகு வெட். சைவர்தாசம் 7 5 வெட். கவனிங்க, அடுத்த கேள்வியை கவனிங்க. குமுளின் ஒளி வெளிவரும் வேலை வலு 42 வீதம். அதாவது இங்கே கவனிங்க பிள்ளைகள், இந்த மின்குமுள் ஒளிரைக்க மின்சக்தியில இருந்து ஒளி சக்தியாக மாற்றப்படுகிற அந்த ஒளி சக்தியாக, அதாவது பிரதானமாக வெளிவர்ற சக்தி, எங்களுக்கு தேவை ஒளிச்சக்தி. அது வந்து அதாவது அந்த திறன் 42 வீதம் தான் அந்த ஒளியாக மாறுது. அப்ப அந்த மின்சக்தினே மிச்ச சக்தி அதாவது 58 வீதம் என்னண்டு விரயமாகுது. எங்களுக்கு மெயினா தேவை ஒளிச்சக்தி. மிச்ச 58 வீதமும் அது இழக்கப்படுது, வேறொரு சக்தியின வடிவமாக விரயமாகுது. ஏன், எங்களுக்கு தேவை ஒளிச்சக்தி தானே. இப்ப என்ன சக்தியாக அது இழக்கப்படுது? உங்களுக்கு தெரியும், மின் குமிழ்கள் ஒளிரும் போது தனியா ஒளி சக்தியோட வெப்ப சக்தியும் வெளியில வரும். இது எங்களுக்கு அதனால ஏற்படுற பிரயோசனம் அல்ல. வெப்ப சக்தி தேவையில்லை, மின் குமிழ்ல இருந்து எங்களுக்கு ஒளிதான் தேவை. ஆனா வெப்பம் வெளிவிடப்படுது, அந்த வெப்பம் என்ன செய்யப்படுது, விரயமாக்கப்படுகுது, விரயமாகுது. அநேகமாக இந்த ஒரு மின் உபகரணம் தொழிற்படைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பமாக விரயமாகும். இப்ப மின்குமிழ்லையும் இந்த விரயம் ஏற்படுது. இப்ப எஞ்சியுள்ள சக்தி எவ்வாறு விரயமாகிறது, வெப்பமாக விரயமாகிறது. ரைட், அடுத்த கேள்வியை பார்த்து செய்யுங்க பாப்பம். ஒரு மோட்டார் வாகனத்தின் இரு பிரதான விளக்குகள் 50 பெட் வீதம் உள்ள இரு விளக்குகள் ஆகும். அதாவது ஒரு மோட்டார் பைக்கில் 2 லைட் இருக்குது, 2 பெல் தரப்பட்டிருக்கு உங்களுக்கு 50 வேட். இந்த 2 மின்குமிழ்களும் அரை மணித்தியாலத்திற்கு ஒளிரும், அரை மணித்தியாலத்திற்கு ஒளிரும். செலவிடப்படும் மின்சக்தி யாது? தரவை போட்டுட்டு தெரியாத போட்டு சமன்பாடு என்னன்றதை கண்டுபிடிச்சு விடையிடுங்கோ. இங்களா விடை எடுத்த பிறகு நான் செய்யறேன். ரைட், பி தந்திருக்கு எவ்வளவு, 50 வெட். சரியா, டி தந்திருக்கு அரை மணித்தியாலம், அரை மணித்தியாலம், அதை கவனிங்க. அடுத்தது செலவிடப்படும் மின்சக்தி, கேள்வி இ கேட்டிருக்கு. சமன்பாட்டை ஞாபகப்படுத்துங்க, பி சமன் வெலு சமன் சக்தியின் கீழ் நேரம். ரைட், இதுல இருந்து சக்தி சமன் பி இன்டு டி. கவுனிங்கோ, 50 வேட் தர நேரம் அரை மணித்தியாலம். இப்ப சைவர்தாசம் 5, மணித்தியாலம் என்னத்துக்கு மாத்த போறோம், செகண்டுக்கு மாத்த போறோம். நிமிஷத்துக்கு மாத்த 60 பெருக்க வேணும், திருப்பி அத செகண்டுக்கு மாத்த இன்னொரு 60 பெருக்க வேணும். இப்ப நீங்க இத பெருக்கி வந்தா அதை விட ஜூலில வருமே. நாங்க கணிக்க போறது சக்தி. இப்ப
இப்போ நாங்கள் இதே இதால் பெருக்கிறோம்னு சொன்னோம், 50 சைவ தசம் அஞ்சால் பெருக்கிறோம்டா 25 தர 60 தர 60 பெருக்கி இப்படியே எடுங்க பாப்போம். தொண்ணூறாயிரம் அழகு என்ன ஜூல். இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேணும், பொறுங்குவார். ஏன் கவனிங்கோ, இரு விளக்குகள். நான் இப்போ கணிச்சது என்னது, ஒரு விளக்குக்குத்தான் கணிச்சிருக்கிறேன் சரியா? இப்போ ஒரு விளக்கு தொழிற்படைக்கு விரயமாகிற சக்தி 90,000 ஜூல். ஆகவே ரெண்டு விளக்கு என்று சொன்னால் அதுக்கு எவ்வளவு, ரெண்டால் பெருக்க வேணும், 180,000 ஜூல் சக்தி செலவிடப்படுது. இதை நீங்கள் கிலோ ஜூலுக்கு மாற்றுறீங்களன்னு சொன்னால் 1000 பிரிக்க வேணும், 3 சைவரை வெட்டி 180 கிலோ ஜூல். கவனிங்கோ, கிலோ ஜூலுக்கு குறியீடு எழுதிக்க சிம்பிள் கே, கிலோ எப்போவும் சிம்பிளில் குறிக்கப்பட வேணும், ஜூல் கேபிட்டல். ரெண்டு சில பேர்கிட்ட எழுதிக்க ரெண்டு ஒரே அளவில் நிற்கும், அப்படி வராது. சிம்பிள் கேன்னு சொன்னால் கீழே தான் அந்த கேயின்ற கால் வரும், மேலே மேலே இழுக்க வேணும். ரைட், திருப்பி கவனிங்க இந்த கணக்கை. தரப்பட்ட தரவு வேலை தரப்பட்டிருக்கு 50 வேட், நேரம் தந்திருக்கு 30 மணித்தியாலம், கேள்வி மின்சக்தி கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு பல சமன் சக்தியின் கீழ் நேரத்தில் இருந்து சக்தி எழுவாய மாற்றி ஈ சமன் பி இன்டூ டி என்று போட்டு கணிச்சது வந்து ஒரு மின் விளக்கு தொழிற்படைக்க விரயமாகிற சக்தி. கேள்வி எங்களுக்கு ரெண்டு மின் விளக்குன்ற வழியாக ரெண்டால் பெருக்கி 180,000 ஜூல் என்று போடலாம். கேள்வியில் கேட்டா கிலோ ஜூலுக்கு மாற்ற சொன்னால் 1000 பிரிக்க வேணும். ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ இந்த அடுத்த கேள்வி இருக்க செய்யுங்க பார்ப்போம். தரவை குறியுங்க முதல். ஒரு 12 வோல்ட் மோட்டார் சைக்கிள் குமிழ் ஒரு குறித்த வோல்ட் அளவுடன் ஒளிரும் போது அதனூடாக 2 ஆம்பியர் ஓட்டம் பாய்கின்றது. இங்கெல்லாம் பிரதிட்டு இருக்கு, பாக்ஸில் மட்டும் போட்டால் சரி. இக்குமிழ் 15 நிமிடத்திற்கு ஒளிரும் போது செலவிடப்படும் மின்சக்தி யாது? பி தரப்பட்டிருக்கு, ஐ மின்னோட்டம் தரப்பட்டிருக்கு, டைம் 15 நிமிடம் தரப்பட்டிருக்கு, இ கேட்டிருக்கு. உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேணும், இ சமன் பிஐடி. இந்த 4 கணியங்களையும் கண்ட உடனே உங்களுக்கு ஞாபகத்தில் சமன்பாடு வர வேணும், இ சமன் பிஐடி. இதில் வெளியே இந்த வி ஐ வந்து கேபிட்டலில் வரணுமே, இ சமன் பிஐடி. பிக்கு பதிலாக 12 வோல்ட், ஐக்கு பதிலாக 2 ஆம்பியர், 15 நிமிடம். ஆகவே அது செகண்டுக்கு மாற்றப்பட வேணும், 15 தர 60 பெருக்கி எண்பெருமான தடுங்கோ, 12 2 24 15 பெருக்க வேணும், 5 4 20 2 2 10 12. திருப்பி அந்த பெருமானம் 60 பெருக்கப்பட வேணும். இப்போ இதில் நீங்கள் போட வேண்டிய பெருமானம் என்ன, 21,600 அலகு ஜூல். ஏன் நாங்கள் கணித்தது மின் சக்தியின் அளவு. ரைட், அடுத்த விஷயத்துக்கு போகிறோம் பிள்ளைகள், கவனிங்கோ.
ஒரு மின்சாதனத்தின் திறன், மின்சக்தி காப்பு. இப்ப நாங்க வீட்டுல பயன்படுத்துகிற மின்சாதனங்கள் ஒவ்வொன்றையும் திறன் எப்படி இருக்கும், மின்சக்தியை நாங்க எப்படி பாவித்தால் அதனை நாங்கள் சேமிக்கலாம், மின்சக்தி காப்பு. அதாவது இலங்கையில உருவாக்கப்படுற மின்சக்தி போதுமானதாக இல்லை, நாங்கள் அதனை சிக்கனமாக பயன்படுத்தாவிட்டால் எல்லா நேரமும் அதை நுகர்றதுக்கு சிக்கல், அதாவது அதுக்கு நெருக்கடி, சக்திக்கு நெருக்கடி ஏற்படும். எங்களோட தேவைக்கு மிதம் மிஞ்சிய அளவுல நாங்கள் நுகர்ந்து விரயமாக்கணும் என்று சொன்னா இப்ப இந்த தேவைக்கு பயன்படுத்த முடியாமல் நெருக்கடி ஏற்படும். ஆகவே நாங்கள் மின்சக்தியை பாதுகாத்தால் சிக்கனமாக சேமித்து பயன்படுத்த வேண்டும். அதே வேளையில் அது திறன் மிக்கதாகவும் இருக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு படத்துல நான்கு வகையான மின் குமிழ், அதாவது ஒளி சக்தியை பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகிற நான்கு வகையான மின் குமிழ்கள் காட்டப்பட்டிருக்கு. அதாவது இது என்ன ஒழுங்குல காட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, பழைய காலத்துல இருந்து இப்ப வரையும் எப்படி பயன்படுத்துறோம், இப்ப இந்த மின் குமிழ் வந்து இலை மின் குமிழ், இங்க கவனிங்க, இதுல அந்த தங்குத நிலை இருக்குது. மின்சக்தி ஒளிச்சக்தியாகத்தான் மாற்றப்படுது, ஆனா இங்க அதிக அளவு வெப்பம் விரயமாக இழக்கப்படுது. விரயம் கூடின அதன் திறன் குறைவு, ரைட்? இப்ப இதன் பாவனை எங்கேயாவது ஒரு இடத்துலதான் இப்ப இதன் பாவனை இருக்கு. உங்களோட வீடுகள்லயும் இப்படியான மின் குமிழ் இருந்து அதை கலட்டிட்டு மாத்துங்கோ, ஏனென்றா அதுல செலவாகிற அளவு கூட விரயமாக, மின்சக்தியின் அளவு கூட, ஏன் வெப்பமாக மின் விரயமாக இழக்கப்படுது. இலை மின் குமிழ், அந்த மின் குமிழின் வலுவ கவனிங்க, 60 W, அதாவது ஓரலகு நேரத்துல செலவாகிற மின்சக்தி 60 W, 60 J. ஒரு செகண்ட்ல 60 J சக்திய வெளிவிடுது மின்சக்தி. அந்த மின்சக்தியிலையும் ஒளிச்சக்தியா வார அளவு குறைவு, வெப்ப சக்தியாக வாரதுதான் கூட. அதே வேளையில அதன் ஆயுட்காலத்தை பாருங்க, 1200 hours மணித்தியாலம். அடுத்த கவனிங்க, புளோர் ஒளிர்வு மின் விளக்கு குழாய், புளோர் ஒளிர்வு குழாய், அதன் வேலை 22 W. அப்ப ஒரு செகண்ட்ல வெளிவார சக்தி 20 J. ஆயுட்காலம் இதை விட இது கூட. இப்ப பாருங்கோ, இதுல மின்சக்தி பயன்படுற அளவு இங்க குறைவு. அப்ப நாங்க இங்க சக்தியை என்ன செய்யலாம், சேமிக்கலாம். இங்க கூட மின்ன பயன்படுத்த வேண்டி இருக்கும், அதை விட இதுல பயன்படுத்துற மின்னின் அளவு குறைவு, அதை விட ஆயுட்காலம் கூட. அப்ப திறன் எப்படி வரப்போகுது, திறன் வந்து இவரை விட இவருக்கு கூட, ரைட்? அடுத்தது CFL, அதாவது இதுகும் அதே மாதிரி ஒப்பிட்டுல, அதாவது படத்தை பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த மின்குமிழை விட இந்த மின்குமிழ் மேம்படுத்தப்பட்டு இருக்குது, மேம்படுத்தப்பட்ட புளோர் ஒளிர்வு என்று சொல்றது, மேம்படுத்தப்பட்ட புளோர் ஒளிர்வு மின்குமிழ். அதுல விரயமாகிற சக்திய பாருங்க, இதன் அளவை விட இங்க குறைஞ்சிச்சு. அதே வேளையில ஆயுட்காலம் கூடிச்சு, பேட்ட திறன் கூட நார்மலா புளோர் ஒளிர்வை விட CF மேம்படுத்தப்பட்ட புளோர் ஒளிர்வின் திறன் கூட. அடுத்தது நாங்க இப்ப தற்காலத்துல பயன்படுத்தப்படுறது, இப்ப இது இதெல்லாம் இருக்குது, ஆனா ஆக லேட்டஸ்டா வந்தது எல்இடி மின் குமிழ் பாருங்க. இங்க வந்து ஒரு செகண்ட்ல எவ்வளவு வருது, 6.8 J.
அதே வேளையில் அந்த ஆயுட்காலத்தையும் நோட் பண்ணுங்க. எவ்வளோ வந்துட்டு 50,000. அப்போ கவனிங்க, தற்காலத்தில் நாங்கள் மின்சக்தியை காப்பதற்காக, அதாவது விரயமாகிற அளவை குறைத்து சக்தியை சேமிப்பதற்காக இலை மின் குமிழில் இருந்து படிப்படியாக புலோரொளிர்வு மின் குமிழுக்கு மாறி, பேந்து மேம்படுத்தப்பட்ட மின் குமிழுக்கு மாறி, தற்காலத்தில் எல்இடியில் நிற்கிறார். எல்இடி மின் குமிழ் உங்களுக்கு தெரியும், இந்த எல்இடி மின்குமிழ் வந்து சக்தியை சேமித்தும் வைத்திருக்கும். இப்போ லேட்டஸ்டாக வர்ற இது கரண்ட் நின்றா அந்த பல்ப் வந்து ஒளிரும். ஏன், அது ஏற்கனவே கரண்ட் போகிற நேரம் சக்தியை சேமித்து வைத்திருக்கும். சில பேர் வீடுகளில் போட்டிருப்பீங்க நினைக்கிறேன், கரண்ட் நின்றாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் ஒளிரும். கரண்ட் அதுக்குள்ள போயிக்கு அந்த சக்தியை சேமித்து வைத்து கரண்ட் இல்லாத நேரம் அதை பயன்படுத்தி ஒளிருது. இப்போ திறன் என்ற அடிப்படையில் பார்க்க இவற்ற திறன் தான் கூட, அதாவது இந்த எல்இடி மின் குமிழின் திறன் கூட. மின்சாதனங்களை நாங்கள் பயன்படுத்திக்க மிக முக்கியமான விஷயம் திறனுடையதாக அதை பேண வேண்டும், சக்தியை சேமிக்க வேண்டும், சக்தியை காக்க வேண்டும். அப்போதான் விரயமாகிற அளவை குறைக்கலாம். அந்த எண்ணக்கரு உங்களை மனதில் வர வேணும். அடுத்ததுக்கு போவோம். அடுப்புகள் முதலாவதுங்களுக்கு பயத்தினாங்க மீன் குமிழ் ஒளிய பெறுவதற்கு. அடுத்தது வெப்ப சக்தியை பயன்படுத்துவதற்கு அடுப்புகள், அதாவது நாங்கள் பயன்படுத்துகிற மின் சக்தியை வெப்ப சக்தியாக மாற்றுகிற அடுப்புகள். விறகு அடுப்பு கேஸ் அடுப்பு ஒன்றும் சொல்லல, இங்கே மின் அடுப்புகள் தான் நாங்கள் கதைக்க போகிறோம். ரைட், இப்போ கவனிங்கோ, அடுப்புகள் என்று சொன்னால் நாங்கள் அங்கே எங்களுக்கு தேவை மின்சக்தி. எங்களுக்கு தேவை மின்சக்தி வெப்ப சக்தியாக மாற வேண்டும். மின்சக்தி வெப்ப சக்தியாக மாற வேண்டும். அந்த வெப்ப சக்தி அந்த குறித்த தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், சூழலுக்கு இழக்கப்படக்கூடாது. இப்ப சமையலுக்கு பயன்படுத்துறோம்டா, அந்த சக்தி சமையலுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். சுத்தி அதில் நிற்கிறார்கள், அதில் உள்ள பாத்திரங்களுக்கு எல்லாம் வெப்பமாக இழக்கப்பட்டதுன்னு சொன்னால் அங்கே வீண் விரயம் ஆகுது. இப்போ வெப்ப இழப்பு குறைந்தவை தான் திறன் மிக்கவையாக கருதப்படுகிறது. இப்போ கவனிங்கோ, இந்த அடுப்பை சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் வீடுகளில் இப்போவும் இருக்கலாம். இதில் ஒரு கோயில் இருக்கு, நிக்ரோம் கம்பியால் ஆக்கப்பட்ட கோயில், வெப்பமாக்கும் சுருள். இதன் முன்னர் பயன்படுத்தப்பட்ட மின் அடுப்பு. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க வெப்பத்தட்டு, ஹாட் பிளேட் இங்க வருங்க, இந்த இதுலதான் அந்த வெப்பம் பிறப்பிக்கப்படுது. ஆகவே நாங்க இதுல ஒரு பாத்திரத்தை வச்சோம் என்று சொன்னா அந்த பாத்திரம் வெப்பத்தை பெறும். அடுத்த நாங்க ஏற்கனவே பார்த்த நாங்க கெனல் அடுப்பு, மின் கெனல் அடுப்பு, நுண் கெனல் அடுப்புன்னு எல்லாம் பார்த்தினாங்க, அங்கேயும் வெப்ப சக்தி தான் பிறப்பிக்கப்படுது. இதுல நாங்க உணவை வச்சோம்டா ஹீட் ஆகும். அடுத்தது இப்போ லேட்டஸ்டாக பயன்படுத்தப்படுறது இண்டக்ஷன் குக்கர்னு சொல்கிறது, தூண்டல் மின் அடுப்பு. இதில் கவனிங்கோ, இதெல்லாம் டச்சிங் மாடல். இதில் அந்த பாத்திரத்தை, எல்லா பாத்திரத்தையும் நாங்கள் வீட்டில் சும்மா கேஸ் குக்கரில் வைக்கிற எல்லா பாத்திரத்தையும் வைக்கலாம். அதுக்கு குறித்த சில பாத்திரங்கள், அடி பலமான சில உலோகங்களால் ஆக்கப்பட்ட பாத்திரம் அது கண்டிருக்கு, அந்த பாத்திரத்தை மட்டும்தான் பயன்படுத்தலாம். அதை இதில் டச் பண்ணிக்க அந்த மின் வந்து காந்தமாக மாறி, அதாவது தூண்டல் மூலம் அங்கே மின் பிறப்பிக்கப்பட்டு வெப்பம் பிறப்பிக்கப்படும், தூண்டல் மின்.
இப்ப கவனிங்கோ, இதுல இது பழைய காலத்துல பயன்படுத்தப்பட்டது, வெப்ப இழப்பு கூடினது, ஆகவே திறன் குறைந்தது. அதாவது கோயில் பயன்படுத்துற அடுப்புகள் வெப்ப இழப்பு குறைந்தவைதான் திறன் மிக்க அடுப்புகள். இப்ப நோம்புல நாங்க விறகு அடுப்புல சமைக்க சூழலுக்கு இழக்கப்படுற வெப்பம் கூட, அதை உணர்ந்திருப்பீங்க. அப்ப அடுப்புகள்ல எது திறன் மிக்கதுன்னு சொன்னா, நீங்க அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள், வெப்பம் இழக்கப்படுற அளவு குறைந்ததுதான் திறன் கூடியவை. அதை ஞாபகத்துல வச்சிருங்க. அடுத்த விஷயம், நாங்க வீட்டுல எல்லாரும் போட்டுட்டு நெடுகளும் எந்த நேரம் வீட்டை ஃபேன் சுத்தி கொண்டிருக்கும், மின் விசிறியின் திறனை பார்ப்போம். இதுல யாருக்கு திறன் கூட? ரெண்டுமே மின்சக்தியை இயக்க சக்தியாகத்தான் மாற்றுது. ரெண்டு சக்தி மாற்றமும் மின்சக்தி இயக்க சக்தி. இப்ப இதுல நாங்க திறனை பற்றி கதைப்போம் என்று சொன்னா, ஏற்ற திறன் கூட, இது உயரத்துல இருக்குது, அந்த அரை முழுக்க சுத்தி தண்டுது. அங்க சைட்ல உள்ள இதுக்கெல்லாம் தேவையில்லாம அந்த மின், அந்த காத்து பட்டு மின் விரயமாக்கப்படுது. குறைந்த அளவு வலுவை நாங்கள் நுகர வேணும். நுகர்ற அளவு குறைவாக, வலுவின் அளவு குறைவாக இருக்க வேணும். அதே வேளையில அதனால கூடிய பயனும் கிடைக்க வேணும். அவ்வாறான மின்சாதனங்கள் தான் திறன்மிக்க மின்சாதனங்கள். அப்ப நாங்க இங்க ஒப்பீட்டளவுல பார்த்தோம் என்று சொன்னா, மேஸ் அதாவது சீலிங் ஃபேனை விட டேபிள் ஃபேன் திறன் கூட, குறைந்த அளவு வலு, நோட் பண்ணுவோம், நுகரப்பட வேண்டும். அதே நேரம் அந்த வலுவா அதால கூடுதலான பணி நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறான மின்சாதனங்கள் திறன் மிக்க மின்சாதனங்கள். ரைட். அடுத்து நாங்க என்னையுமா, எல்லாரோட வீட்டையும் டிவி இருக்கு. இந்த ரெண்டு வடிவங்கள்லையும் உங்களோட வீடுகளில் இருக்கலாம். சில வேளையில இதப்ப பட்டிக்க கட்டியோ இல்லை பின்னால தூக்கி போட்டிருப்பீங்க. இதுதான் அங்க முன்னுக்கு இருக்கும். சரியா? இந்த டிவியை நாங்க என்னன்னு சொல்ல போறோம், சிஆர்டி டிவி. பின்னுக்கு பெரிய பட்டி மாதிரியான அமைப்பு இருக்கும், வைக்கிறதுக்கு பெரிய இடம் தேவை. கதோட்டு கதர் தொலைக்காட்சி, இது கொரிய இடம் போடும், சின்ன பிளட் மாதிரி இருக்கும். எல்இடி டிவி, ரைட். இங்க பாருங்க, இந்த டிவியில மின்சக்தி ஒளிச்சக்தியாக மாறுது. இந்த திரைய ஒளி ஊட்டுவதற்கு இந்த டிவியை விட, அதாவது சிஆர்டி டிவியை விட இங்க குறைந்த அளவு பல்வை பயன்படுத்தலாம். இந்த கவனிங்கோ, திரையை ஒளி ஊட்டுவதற்கு குறைந்த வலு இங்க எல்இடி டிவியில பயன்படுது. அதாவது எல்சிடி திரை உள்ள எல்இடி டிவி. அப்ப இதுல யாருக்கு திறன் கூட? இந்த எல்இடி டிவிக்கு தான் திறன் கூட. இங்க இதை ஒளியூட்டுறதுக்கு கூடிய அளவு சக்தி தேவை, மின்சக்தி. இது குறைந்த சக்தியை பயன்படுத்தியே இந்த ஒளி ஊட்டலாம். எனவே திறன் கூடியது எல்இடி டிவி. இப்ப உங்களுக்கு மின்சாதனங்கள திறன் என்றா என்ன விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். குறைந்த வலு நுகரப்பட வேண்டும், கூடிய பணி அதன் மூலம் ஆற்றப்பட வேண்டும். அவ்வாறான மின்சாதனங்கள் திறன் மிக்க மின்சாதனங்கள். ரைட். இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறத அடுத்த விடயத்துக்கு போவோம். வீட்டு மின் சுற்று. இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க ஒரு படம் போட்டேன். உங்களோட வீட்டுக்கு எப்படி கரண்ட் வருகுது, மின் கிடைக்குது? ரோட்டால போற கரண்ட் வயர்ல இருந்து உங்களோட வீட்டுக்கு ஒரு வயர் வருகுது, அதன் மூலத்தான் உங்களுக்கு வீட்டுக்கு மின் வழங்கப்படுகுது. அந்த மின் கரண்ட் வயர்ல வர மின் எங்க இருந்து வருகுது? சரியா?
எங்க இருந்து வருது? ரைட். முதலாவது பாப்பம், இந்த படத்தை பாருங்க, திருப்பி பின்னுக்கு வார. இப்படியான அமைப்புகளை பார்த்துருப்பீங்க. கேம்பஸுக்கு பின்னால அந்த இதுக்கு கிட்ட, ஜப்னா கேம்பஸுக்கு பின்னால ஹாஸ்டலுக்கு கிட்ட இப்படியான அமைப்புகள் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர், ரைட், இது ஒரு பவர் ஸ்டேஷன்ல இருக்கிற இது அமைப்பு காட்டப்பட்டிருக்கு. சரியா? அதாவது இலங்கையில பல்வேறு வகையான சக்தி முதல்களை பயன்படுத்தி மின் உருவாக்கப்படுது. மின்னின் இயக்க சக்தி, அனல் மின் சக்தி, காற்று மின், இதெல்லாம் இருக்கு. எங்க மின் உருவாக்கப்பட்டாலும் கவனிங்க, பவர் பிளான்ல உருவாக்கப்படுற மின் படி கூட்டு நிலை மாற்றி, இந்த செக்ஷன் நாங்கள் பின்னுக்கு படிப்போம், நிலை மாற்றி. அதாவது நிலை மாற்றியில ரெண்டு வகை இருக்கு பிள்ளையர். நிலை மாற்றியில ரெண்டு வகை இருக்கு. ஒன்று படி கூட்டு நிலை மாற்றி, அடுத்தது படி குறை நிலை மாற்றி. இங்க பாருங்க, குறைந்த வோல்ட் அளவை கூட்டி கொடுத்தா, வோல்ட் அளவு அழுத்த வேறுபாட்டை கூட்டி கொடுத்தா படி கூட்டு நிலை மாற்றி. வோல்ட் அளவை கூட்டி கொடுத்தா அது படி கூட்டு நிலை மாற்றி, வோல்ட் அளவை குறைத்து கொடுத்தால் படி குறை நிலை மாற்றி. இப்ப பாருங்க, இது ஒரு மின் உருவாகிற ஒரு ஸ்டேஷன், படி கூட்டு நிலை மாற்றி மூலம் மின் உருவாக்கப்படுது. அதாவது வோல்டேஜ் கூட்டி கொடுக்கப்படுது. அங்க இருந்து கவனிங்க, திருப்பி படி குறை மூலம், அதாவது மின் உபநிலையங்கள், இது மெயின் ஸ்டேஷன், அடுத்தது சப் பவர் ஸ்டேஷன்ல அது வந்து குறைக்கப்படுது, அந்த வோல்ட் அளவு குறைக்கப்படுது. அங்க படி குறை நிலை மாற்றி பயன்படுத்தப்படுது. குறைக்கப்பட்டுத்தான் உங்களோட வீட்டுக்கு அந்த கரண்ட் வருது. கவனிங்க, இங்க பாருங்க, இந்த படி கூட்டு நிலை மாற்றின்னு போட்டிருக்கு. 12,000 வோல்ட் 240,000 வோல்ட்டாக அதிகரித்திருக்கு. அங்க பயன்படுத்தப்பட்டது யாரு? படி கூட்டு நிலை மாற்றி. உயர் மின் அழுத்த வேறுபாடுடைய அந்த லைன் இது. அதுவே இங்க வருது, உபமின் நிலையத்துக்கு வருது. அங்க பயன்படுத்தப்படுகிறது படி குறை நிலை மாற்றி. இங்க பாருங்க, 7200 240 மாற்றப்படுது, படி குறை நிலை மாற்றி பயன்படுது. சரியா? அங்க இருந்துதான் இந்த வயர்கள் மூலமாக, கம்பிகள் மூலமாக, மின்படங் மூலமாக வீடுகளுக்கு விநியோகிக்கப்படுது. ஓகே, இனி நாங்க திருப்பி வருவோம். இந்த பார மின்ன பற்றி பார்ப்போம், எப்படியான மின் வருகுது. இப்ப கவனிங்க, உங்களுக்கு வார மின் எங்க இருந்து வருகுது, அது உருவாக்கப்படுற இடத்தை சொல்ல போறோம். தேசிய மின் நெய்யரி தொகுதி, லக்ஷபானா, அங்க எல்லாம் என்னது மின் உருவாக்கப்படுற இடங்கள் தான் அந்த தேசிய மின் நெய்யரி தொகுதி. அங்க வந்து கவனிங்க, நான் முதலே சொல்லி போட்டேன், அந்த உருவாகிற மின் என்ன செய்யப்பட போகுது, வோல்ட் அளவு அதிகரிக்கப்பட போகுது. ஆகவே பயன்படுத்தப்படுகிறது, வீடியோ ஓபனுங்க பிள்ளைகள், வீடியோ போட வேணாம், வீடியோ ஓபனுங்க. ரைட், கவனிங்க பிள்ளைகள், படி உயர்த்தி நிலை மாற்றியில, அதாவது தேசிய மின் நெய்யரி தொகுதியில 132 கிலோவோல்ட், இங்க கிலோவில் வருது. ஆகவே என்னென்னு வரும், 132,000 வோல்டேஜ் படி உயர்த்தி நிலை மாற்றி மூலம் 220,000 கிலோவாட், அப்ப 220,000 வோல்ட்டாக மாற்றப்படுது. அது அப்படியே கம்பி மூலம் மின் உப நிலையங்களுக்கு வருகிறது. அங்க பயன்படுத்தப்படுகிறது என்னது, படி குறை நிலை மாற்றி. இங்க பெருமானத்தை பாருங்க, எப்படி மாறுதுன்றத பாருங்க.
அதாவது 33,000 வோல்டேஜ் குறைக்கப்பட்டு 11,000 பதினோராயிரம் வோல்டேஜாக குறைக்கப்படுது. இது எங்க நடக்கிறது? மின் உப நிலையத்தில் நடக்கிற வோல்டேஜ் சேஞ்ச். இது நடக்கிறது எங்க? மின் நெய்யரி தொகுதி மெயின் இதுல இருந்து வர இது. ஆனா எங்களுக்கு வர கரண்ட் வோல்டேஜ் எவ்வளவு பிள்ளைகள்? இந்த மூன்று விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எங்களுக்கு வார கரண்ட் எப்படிப்பட்டது, அதன் அழுத்த வேறுபாடு என்ன? அதாவது உங்களுக்கு சேவை வடத்தின் மூலம் வழங்கப்படுற மின்னின் அளவு 230 வோல்டேஜ், அதன் மீடரன் வந்து 50 ஹெர்ட்ஸ், வர்ற மின்னின் வகை செவிலில் படிச்ச நீங்கள் மின் வந்து ரெண்டு வகை, ஒன்று ஆடல் ஓட்ட மின், நேரோட்ட மின், சரியா? இப்ப வார மின் வந்து ஏசி, அதாவது ஆடல் ஓட்டம். வீட்டுக்கு வார மின் தொடர்பாக உங்களுக்கு இந்த மூன்று விஷயமும் ஞாபகம் இருக்க வேணும். முதலாவது அதன் வோல்டேஜ் 230, இது வந்து 50 ஹெர்ட்ஸ். அடுத்தது ஆடல் ஓட்ட மின், ரைட். அடுத்த விஷயத்துக்கு போவோம். நாங்க ஏற்கனவே பார்த்த படம், அடுத்ததுக்கு போறோம். இந்த படத்தை பாருங்க. இப்ப நான் தேசிய மின் நெய்யரி தொகுதியில இருந்து எப்படி உங்களோட வீட்டின் அந்த சேவை வடத்துக்கு கரண்ட் வரன்றதை பற்றி சொல்லிட்டேன். இனித்தான் வீட்டு மின் சுற்று ஆரம்பிக்க போகுது. இது என்ன சாமான்? உங்களோட வீட்டுக்குள்ள லைட் போஸ்ட் மின் வடங்கள் மூலம் வருகுது. ஏ என்றது உங்களோட வீட்டுக்கு விநியோகிக்கப்படுற அந்த விநியோக கம்பி. சரியா? முதல்ல அதோட பகுதிகளை பார்த்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி விளங்கப்படுத்துற ஒரு வீட்டு மின் சுற்றில காணப்படுற அமைப்புகள், ரைட். இப்ப அந்த மின்கம்பத்தில இருந்து வீட்டுக்கு கரண்ட் வருது. இவரை பாருங்க, இதுல இருந்து இப்படி போட்டு வரும் பாட முடியும். இருக்க வீட்டுல பிள்ளையில போய் உங்களுக்கு வார அந்த சேவை வடத்த சேவை கம்பிய கண்டுபிடிங்க. லைட் போஸ்ட்ல இருந்து வார சேவை கம்பி பி, சரியா? சேவை கம்பி உங்களுக்கு சர்வீஸ தருகுது, மின்ன தருகுது. அது அப்படியே கொண்டு வந்து எங்க அந்த சேவை கம்பியை ஜாயின் பண்றாங்கன்னு பாருங்க. டிரெக்டா கொண்டு வந்து எங்க இங்க வருது மீட்டர் பாக்ஸ், சரியா? இந்த டி தான் மீட்டர் பாக்ஸ். அதுக்கு முன்னுக்கு ஒரு சாமான இருக்கு, வாரம் அது சொல்றேன், சேவை உருகி என்று சொல்றது. இப்ப பாருங்க, இந்த விநியோக கம்பி மூலம் மின் கம்பத்துல இருந்து சேவை கம்பி ஊடாக சேவை உருகி ஊடாக இங்க ஆன வந்துச்சு. இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு புதுசா வீடு கட்டுறீங்க என்று சொன்னா இவ்வளவு செயலையும் நீங்க செய்ய இயலாது. இவ்வளவுத்தையும் பொருத்த வேண்டியது, அதாவது மின் வசதியை பெறுவதற்கு நீங்க மின்சார சபையிடம் கேட்டிருந்தா மின்சார சபைதான் இவ்வளவு வேலையும் உங்களுக்கு செய்து தரும். இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமானது, சிபிக்கு சொந்தம். லைட் போஸ்ட போடுறதாக இருந்தா என்ன, உங்களுக்குரிய விநியோக கம்பியை ஜாயின் பண்றதாக இருந்தால் என்ன, அப்படியே கொண்டு வந்து வீட்டுக்குரிய சேவை கம்பியினூடாக மின்மானி பொருத்தும் வரை அதை செய்ய வேண்டியது யாரு? இலங்கை மின்சார சபை. அது இலங்கை மின்சார சபைக்கு சொந்தம். இனி உள்ளுக்குள்ள சர்க்கிட் அமைப்பு எல்லாமே நீங்க வீட்டுல நீங்களோட சொந்த செலவுல செய்ய வேண்டியது, ரைட். இவ்வளவு வந்து மின்சார சபை பொறுத்தும், ரைட். அடுத்தது கவனிங்க, அப்படியே மீட்டர் பாக்ஸ் அப்படியே பின்னால வயர் வந்து எங்க ஜாயின் பண்ணும்? வீட்டை பாருங்க, எல்லாம் முடிய பாட முடிய விட்டு போய் வீட்டு ஆராய்ஞ்சு பாருங்க. அப்படியே கொண்டு வந்து உங்களோட மெயின் சுவிட்சோட ஜாயின் பண்ணி இருப்பாங்க.
அதாவது மீட்டர் பாக்ஸுக்கும் மெயின் சுவிட்ச் அதாவது பிரதான ஆளி இ இங்க இருக்கு. இப்படியே வந்த அந்த இது வந்து இங்க வரப்போகுது. அடுத்தது பிரதான ஆளிக்கு பிறகு என்னத்தோட இணைக்கிறது? கவுனிங் கட்டாயம் வீட்டில் இணைக்கப்பட வேண்டிய அமைப்பு ட்ரிப் சுவிட்ச், சிடறு ஆளி அல்லது தடக்கு ஆளி. வீட்டில் ஏதாவது இடங்களில் மின்கசிவு மின்னொழுக்கு ஏற்பட்டால் மின்னை துண்டித்து அந் வீடியோ கட் பண்ணுங்கோ பிள்ளைகள். நிதுஷா எம் வீடியோ கட் பண்ணுங்கோ. நிதுஷா வீடியோ கட் பண்ணு. ஓகே ரைட். வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல விபத்து ஏற்பட்டு மின்கசிவு மின்னொழுக்கு ஏற்பட்டால் வீட்டினை மின்ன துண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்த இடறு ஆளிதான் செய்யுது. கட்டாயம் பழைய காலத்து வீடுகளில் சில வேளையில் அந்த அமைப்பு இருக்காது. புதிதாக இப்போ எல்லாம் இணைக்கிறார்கள் ட்ரிப் சுவிச்சன்னு சொல்கிறது. கவனியுங்கோ, இது வந்து மீட்டர் பாக்ஸ் மெயின் சுவிச். மெயின் சுவிச்சிலேருந்து அடுத்தது ட்ரிப் சுவிச்சுக்கு போகுது. ட்ரிப் சுவிச்சோட சேர்ந்து அங்கால ஒரு பாக்ஸ் ஒன்று இன்னொண்டு அடிச்சிருப்பாங்க. சில வழியில் ட்ரிப் சுவிச்சும் அந்த பாக்ஸோட சேர்ந்து தான் இருக்கும். சரி, அதை நாங்கள் பெரம்பல் பட்டி என்று சொல்ல போகிறோம். இப்போ இங்கால உள்ள அமைப்பெல்லாம் நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். அதோட கவனிங்க பிள்ளைகள், இங்கே ஒன்று புவிக்கு இணைக்கப்பட்டிருக்கும், புவி தொடுப்பு ஏர்த் வயர். திருப்பி இருக்க கவனிங்கோ, ஒழுங்க கவனிங்கோ. வீட்டுக்கு மின்பார ஒழுங்கு முறை. இந்த சேவை கம்பி விநியோக கம்பி மின்சார சபையினூடாக மின் கம்பத்துக்கு பொருத்தப்பட்டு இப்போ இந்த சேவை கம்பி வந்து வீட்டில் நேர டிரெக்டாக கொண்டு வந்து மீட்டர் பாக்ஸுக்கு பொருத்துவாங்க. அதோட பொருத்தி உங்களுக்கு கரண்டை வழங்கிட்டே போயினா நீங்கள் மிச்ச வேலை உங்களோட வேலை. மீட்டர் பாக்ஸ்லேருந்து மெயின் சுவிட்ச், மெயின் சுவிட்சிலேருந்து ட்ரிப் சுவிச். ட்ரிப் சுவிச் லெவலில் ஒரேடியாக அந்த பாக்ஸுக்கு வரும். அதை தொடர்ந்து நான் விளங்கப்படுத்துவேன். சரியா? பெரம்பல் பட்டி. இவ்வளவு அமைப்பும் ஒரு வீட்டு மின் சுற்றின் அமைப்பு. சரியா? இதுலேருந்து நீங்கள் இதில் இனம் காண தெரிய வேணும். அடுத்ததுக்கு போவோம். இப்போ கவனிக பிள்ளைகள், இங்கே வீட்டுக்கு மின் வருகுது. அந்த விநியோக கம்பி அல்லது சேவை கம்பி, இந்த சேவை கம்பி வந்து கவனிங்க, இங்கே சி என்ற அமைப்பு சேவை உருகி. உருகி அதாவது அதன் தொழிற்பாடு குறித்த அளவு மின்னோட்டத்தை தான் தன்னூடாக செல்லவிடும். அதை விட கூடிய மின்னோட்டம் செல்லுமாயின் வெப்பத்தின் காரணமாக உருகி அந்த மின்னை தொடர்ந்து செல்ல விடாது, மின்னை துண்டிக்கும். அப்ப ஒரு வீட்டுக்கு வழங்க வேண்டிய மின்னின் அளவை விட கூடுதலான அளவு மின்னோட்டம் சென்றால் அந்த சேவை உருகி தொழிற்பட்டு மின்னை துண்டிக்கும். ஃபியூஸ் போயிட்டு சில வேளையில நீங்க சொல்லி எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அறிவிச்சு பேருந்து வந்து மாத்திரவங்க. சேவை உருகி உங்களோட வீட்டுக்கு மட்டும் கரண்ட் இல்லாமல் இருக்கும், பக்கத்து வீட்டிலெல்லாம் எரிஞ்சிருக்கும். சிலவில் வந்து பார்த்து உங்களோட ஃபியூஸ் போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? அந்த சேவை உருகி உருகுது, வெப்பத்தினால் உருகுது. அப்போ தொடர்ந்து மின் அங்கே வழங்க இல்லை, சேவை உருகி. இந்த சேவை வடம் ரெண்டு இதை கொண்டது, ரெண்டு கம்பி. எல்லண்டா உயிர் கம்பி, என்னண்டா நொதுமல் கம்பி. இந்த ரெண்டு வடத்திலையும் கவனிங்கோ, ஞாபகம் வச்சிருங்கோ, உருகி ஊனா எப்போதும் உயிர் கம்பியுடன் தான் பொருத்தப்படும். ஊனா மறக்க கூடாது. உருகி எப்போதும் உயிர் கம்பி. இந்த சேவை வடத்துல இருக்கிற ரெண்டு கம்பியில ஒன்று உயிர் கம்பி, நொதுமல் கம்பி.
சேவை உருகி வந்து பொருத்தப்படுறது இதுல உயிர் கம்பியோட. சரியா? அப்ப குறித்த ஆம்பியர் மின்னோட்டத்தை விட கூடாது செல்லைக்க அது உருகி மின்னோட்டத்தை அதை என்ன செய்யுது, துண்டிக்குது. ரைட், இப்ப பாப்போம். இங்க பாருங்க, இந்த சேவை கம்பியில நான் சொன்ன மாதிரி ரெண்டு படங்கள் வருகுது, ரெண்டு கலர். சரியா? அதுல ஒன்றோட தான் என்ன ஜாயின் பண்ணப்படுது, உருகி ஜாயின் பண்ணப்படுது. சேவை உருகி உருகி ஜாயின் பண்ணப்படும். அது அப்படியே மின்மானிக்கு வருகுது, இவ்வளவும் வீட்டுக்கு வெளியில. இந்த மின்மானி வரையும் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட் தான் உங்களுக்கு பொருத்தி தரும். சரி, அதே ரெண்டு கம்பியும் உயிரும் நொதுமலும் இப்படியே வந்து பிரதான ஆளிக்கு போகுது, மெயின் சுவிட்சுக்கு போகுது. மெயின் சுவிட்சில் இருந்து இப்ப தற்காலத்தில் பயன்படுத்துறது பிள்ளைகள் இப்படி ஒவ்வொரு பகுதி பகுதியா ஜாயின் பண்றேல. மெயின் சுவிட்ச் வேற, ட்ரிப் சுவிட்ச் வேற, பரமல் பட்டி வேறன்னு ஜாயின் பண்றேல. இப்ப எல்லாமே லேட்டஸ்டா செய்யற அந்த வயரிங் சிஸ்டத்துல எல்லாம் ஒரே பாக்ஸுக்கு அடிக்கிறாங்க. அப்ப ஒரே பாக்ஸுக்கு வர போகுது. பழைய வீடுகள் சொன்னா இது எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா பார்க்கலாம். இப்ப புதுசா செய்த கனெக்ஷன் என்று சொன்னா எல்லாம் ஒரே போர்டில் அடிச்சிருப்பாங்க. பிரதான ஆளி, மெயின் சுவிட்ச், ட்ரிப் சுவிட்ச், தடக்கு ஆளி, அடுத்தது அந்த எல்லா எல்லாத்துக்கும் உரிய சர்க்கிட் எல்லாம் சேர்த்த இணைப்பு எல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸில் இருக்கும். ரைட், இப்ப இங்க பாப்போம். திருப்பி பாருங்க, எல்என் சேவை வடத்துல வருகுது. அந்த எல் லைஃப், அதிலான் உருகி சேவை உருகி பொருத்தப்பட்டிருக்கு. அடிவா கவனிங்கோ, எல் என்றது லைஃப், உயிர் கம்பி. உயிர் கம்பியோடான் அந்த சேவை உருகி பொருத்தப்பட்டிருக்கும். அடுத்தது வாரது என்னன்னு சொல்றது நொதுமல் கம்பி. இந்த ரெண்டுமே மின்மானிக்கு இணைக்கப்பட்டிருக்கு. மின்மானியிலிருந்து அப்படியே ரெண்டு வயர், அதாவது எல்லும் என்னும் நொதுமலும் உயிர்காம்பியும் டிரெக்டா மெயின் சுவிட்சுக்கு தொடுக்கப்படுகிறது. மெயின் சுவிட்சில் இருந்து அப்படியே எங்க போகும், அடுத்தது ட்ரிப்புக்கு போகும். ட்ரிப்ல இருந்து அடுத்தது பரம்பல் பட்டி, உங்களோட வீட்டில் என்னென்ன சர்க்கிட் இருக்கோ, என்னென்ன விளக்கு சுற்றுகள் இருக்கோ, என்னென்ன குதை சுற்றுகள் இருக்கோ, எல்லாத்துக்கும் உரிய மொத்த அமைப்பும் கட்டுப்படுத்துற அமைப்பும் இங்கே இருக்கு, பரம்பல் பட்டி. அதோட அது ஏத்துக்கும் தொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? இப்ப நாங்க இதுல ஒவ்வொன்றையும் தொழிற்பாட்டை பார்ப்போம். இந்த சேவை உருகி நான் ஏற்கனவே சொன்னான் என்னது, இந்த 40 ஆம்பியர் மின்னோட்டத்தை விட கூட போகுமாக இருந்தா வெப்பத்தின் மூலம் உருகி தொடர்ந்து கரண்ட் வீட்டுக்கு வராம தடுக்குது. அடுத்தது மின்மானி, நீங்க வீட்டில் எவ்வளவு மின் அலக நுகர்றீங்களோ, நீங்க பயன்படுத்துற அளவை அளப்பதற்கு பயன்படுது மின்மானி. அதை பயன்படுத்தித்தான் அதோட வாசிப்பை பெற்றுத்தான் உங்களுக்கு கரண்ட் பில் வருது. அடுத்தது பிரதான ஆளி, இதுல இருந்தான் எல்லாத்தையும் கரண்ட் போகுது. உங்களோட வீட்டில ஏதாவது வேலை செய்ய போறீங்க, ஏதாவது பல்ப் ஏதாவது கலட்டி போட போறீங்க, இல்லாத ஏதாவது பிரச்சனை என்று சொன்னா வீட்டுக்கு தேவையான மின்னை வழங்கவும் துண்டிக்கவும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பிரதான ஆளியில காணப்படுது. மெயின் சுவிட்சை தான் ஓ பண்ணுவீங்க. அடுத்தது இடறு ஆளி அல்லது தடக்கு ஆளி. வீட்டில எங்கேயாவது ஒரு இடத்துல மின் கசிவு மின்னொழுக்கு ஏற்படும் போது தானாக தொழிற்பட்டு மின்னை துண்டிக்குது. ஒரு இடத்துல ட்ரிப் சுவிட்ச் விழுந்து உங்களுக்கு கரண்ட் கட் ஆகுதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய வேணும், உடனே போய் மெயினை ஓ பண்ணுவீங்க. முதலாவது வேலை மெயினை ஓ பண்ணணும். ஏன், இங்க ட்ரிப் சுவிட்ச் இங்கால தான் இருக்கு, மெயின் சுவிட்ச் ஓன்ல இருக்கு, ஆனா கரண்ட் வராது. என்ன செய்ய போறீங்க, மெயினை ஓ பண்ண வேணும். முதலாவது ஸ்டெப் மெயினை ஓ பண்ணும். ரெண்டாவது ஸ்டெப் அந்த ட்ரிப்பை ஓன் பண்ணுவீங்க, ட்ரிப்பை ஓன் பண்ணுவீங்க. அதன் பின்னர் திருப்பி மீண்டும் மெயினை ஓன் பண்ணுவீங்க. சில சந்தர்ப்பங்களில் அந்த தொடர்ந்து அது மெயினும் ட்ரிப்பும் ஓன்லியே இருக்கும். இல்லை திருப்பி ட்ரிப் ஆஃப் ஆகினால் நீங்கள் திருப்பி கை வைக்கக்கூடாது. உங்களில் யாராவது எலக்ட்ரிக் வேலை தெரிஞ்சவர்னு சொன்னால் செய்யலாம், இல்லாட்டி எலக்ட்ரிக் வேலை தெரிஞ்ச ஒருவரை கூப்பிட்டு தான் நீங்கள் எங்கே பிரச்சனையானதை ஆராய வேணும். மற்றபடி நீங்கள் அதில் கை வைக்கக்கூடாது.
என்ன செய்றீங்க? ட்ரிப்தானாக விழுந்தால் மின்மானிய ஆஃப், சாரி மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுறீங்க. மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி போட்டு ட்ரிப்பை ஆன் பண்ணுறீங்க. ட்ரிப்பை ஆன் பண்ணிட்டு திருப்பி மெயினை ஆன் பண்ணுறீங்க. அதன் பின்னர் ட்ரிப் விளாட்டி ஓகே, ட்ரிப் விழுந்தா நீங்கள் என்ன செய்ய வேணும், மெயினை ஆஃப் பண்ணி போட்டு யாராவது அது தொடர்பான அறிவுள்ள ஒருவரை அழைத்து தான் அதுக்குரிய வேலையை நீங்கள் செய்ய வேணும். ரைட், அடுத்த விஷயத்துக்கு போவோம். சேவை உருகி வகைகள், அதாவது சேவை கம்பியில நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் கவனிங்கோ. ரெண்டு வகையான கம்பிகள் வருது, ஒன்று உயிர் கம்பி, நொதுமல் கம்பி, சரியா? அதுல சேவை உருகி யாரோட இணைக்கப்பட்டிருக்கும்? சேவை உருகி உயிர் கம்பியோட, உருகி உயிர் கம்பியோட இணைக்கப்பட்டிருக்கும். அதுல தொழில் என்ன, எவ்வளவுக்கு மேல விடாது? 40 ஆம்பியர் மின்னோட்டத்தை விட கூட மின் செல்லும் போது அது என்ன செய்யுது? வெப்பமாகி உருகி மின்னை துண்டிக்குது. நோட் பண்ணுங்க, சேவை உருகின தொழிற்பாடு என்னது? 40 ஆம்பியர் மின்னோட்டத்தை விட கூட செல்லிக்க வெப்பமாகி உருகி மின்னை துண்டிக்குது. ரைட், இது என்னத்தால் ஆக்கப்பட்டது? ஈய வெள்ளிய கலப்புலோகம். அதாவது இது எங்க காணப்படுது? சேவை கம்பியில ரெண்டு வகை இருக்கு, ரெண்டு வயர் வருகுது, ஒன்று எல் என். இதுல இந்த சேவை உருகி யாரோட வரப்போறார்? இங்கதான் ஜாயின் பண்ண போறார். ஏன், இவர் தானே உயிர் கம்பி, சேவை கம்பி, சரியா? இந்த சேவை கம்பியில சேவை உருகி பொருத்தப்படும். அந்த சேவை உருகின தொழிற்பாடு என்ன? 40 ஆம்பியரை விட கூட போயிக்க வெப்பமாகி உருகி துண்டிக்குது. அந்த வடிவங்கள் இங்க உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு, பட புக்ல இருக்கு படம், சேவை உருகின்ற வடிவங்கள். அடுத்த விஷயம், மின்மானி. இப்ப பாருங்கோ, இதுலதான் அந்த மின்மானி வாசிப்பு உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த மின்மானி வாசிப்பாளர் வந்து அந்த அலகுகளை கணிச்சு கொண்டு போவார். அதுல தொழிற்பாடு என்ன? இது வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லை, நீங்க காசு கொடுத்து வேண்டி பொறுத்துறது இல்லை, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு சொந்தமானது. இதுல நீங்க எந்த வேலையும் செய்ய இயலாது, கை வைக்க இயலாது, வாசிப்பை மட்டும் வாசிக்கலாமலேயே வேற எந்த வேலையும் செய்ய இயலாது. ரைட், அதாவது நீங்கள் எவ்வளவு மின்னை நுகர்றீங்களோ அதுக்கேற்ற வகையில் அந்த மின்சக்தியின் அளவு புறப்பட்டு உங்களிடம் பணம் அறவிடப்படும், சரியா? மின்மானி வாசிப்பு புறப்பட்டு அங்க அளவு எண்ணத்தில் அளவிடப்படுது, கவனிங்கோ, கிலோவேட் மணித்தியாலம், கிலோவேட் மணித்தியாலம். ரைட், ஏற்கனவே சேவை உருகினூடாக, சேவை கம்பியினூடாக ரெண்டு கம்பி வந்தது, என்ன? எல்லும் என்னும். இது சேவை உருகி பொருத்தப்பட்ட உயிர் கம்பி, அடுத்தது நொதுமல் கம்பி. அந்த ரெண்டு மேருக்கு இவருக்கு வந்து ஜாயின் பண்ணப்படும், ஒன்று எல் ஒன்று என். ஏற்கனவே நாங்கள் பார்த்த படத்துல போட்டிருக்கோம், சரியா? இவர் அப்படியே யாரோட ஜாயின் பண்ண போறார்? அடுத்தவங்க உள்ளுக்கு வீட்டுக்கு இருக்கிற மெயின் சுவிட்ச், பிரதான ஆளி, பிரதான ஆளி, மெயின் சுவிட்ச். இது வந்து இப்ப தற்காலத்துல பயன்படுத்துற அமைப்பு, பழைய காலத்துல என்ன சொன்னா வேற அமைப்பு, வேற மாதிரி இருக்கும் அந்த சுவிட்சின் அமைப்பு, பிரதான ஆளி. இது நீங்க தான் வேண்டது, நுகர்வோருக்கு சொந்தமான கூறு. இதுல உள்ள அந்த எல், இங்க பாருங்க பிள்ளைகள், இதுதான் அந்த உயிர் கம்பி. எல்லோட எப்பவும் உயிர் கம்பி பொருத்தப்பட்டிருக்கும், சாரி உயிர் கம்பியோட எப்போதும் உருகி பொருத்தப்பட்டிருக்கும். இந்த உருகின தொழிற்பாடு என்ன? அங்க ஏற்கனவே சேவை உருகின தொழிற்பாடு 40 ஆம்பியர், இங்க வர உருகின தொழிற்பாடு 30 ஆம்பியர். அதாவது
மெயின் சுவிட்சில் இருக்கிற அந்த உயிர் கம்பியில் பொருத்தப்பட்ட உருகி 30 ஆம்பியர் மின்னோட்டத்தை தான் செல்ல விடும். அதை விட கூட போகுமாயிருந்தால் அது உருகி மின்னை துண்டிக்கும். சரியா, தேவைக்கு ஏற்ப என்னது கிடைக்கின்ற மின்னைய துண்டிக்கவும் வழங்கவும் இந்த பிரதான ஆளி பயன்படுத்தப்படுது. ஏதாவது பிரச்சனை என்று சொன்னா உடனே நீங்க மெயினை தான் போய் ஓப் பண்ணுவீங்க, மெயின் சுவிட்ச். ரைட், இங்க வந்து பயன்படுத்தப்படுது பிள்ளைகள், பயன்படுத்தப்படுற ஆளின்ற வகை இருமுனைவு ஆளி. மெயின் சுவிட்ச்ல இருமுனைவு ஆளி பயன்படுத்தப்படுது. இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தேவை. ஒன்று, பயன்படுத்தப்படுற இதுன்ற அளவு 30 ஆம்பியர். ரெண்டாவது, தொழிற்பாடு என்ன. இங்க பயன்படுத்தப்படுற ஆளின்ற வகை இருமுனைவு ஆளி. அடுத்த விஷயத்துக்கு போவோம். ட்ரிப் சுவிட்ச், இடறு ஆளி அல்லது எச்சமான மின் சுற்றுடைப்பான். ட்ரிப் சுவிட்சின் அமைப்பு காட்டப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு ட்ரிப் சுவிட்ச் என்னத்துக்கு பொருத்துறேன்னு சொன்னேன். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல மின் கசிவு ஏற்பட்டால், மின் ஒழுக்கு ஏற்பட்டால், உடனே தானாக ஆட்டோமேட்டிக்காக தானாக தொழிற்பட்டு தொடுப்பு அகற்றப்படுகிறது. இங்கேயும் பாருங்கோ, ஜாயிண்டில் உள்ளது எல்லு மென்னும். எல் என்றது உயிர், லைஃப், நியூட்ரல், நொதுமல். ரெண்டு வகையான படங்கள் காணப்படுது. இடறு ஆளி ட்ரிப் சுவிட்ச் அல்லது தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது எச்சமான மின் சுற்றுடைப்பான். அந்த இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து RCCB என்று சொல்லப்படுது. அடுத்தது கவனிங்கோ, நான் ஏற்கனவே சொன்னேன், தற்போதைய மின் சுற்றுக்கள்ல எல்லாமே ஒரே பாக்ஸுக்கு போடப்படுது. ஒரு பெட்டி மட்டும்தான் அடிச்சிருக்கு. முந்தி என்ன சொன்னா, வெளியில மின்மானி இருக்கும், பேந்து உள்ளுக்கு ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கும், இன்னொரு ட்ரிப் சுவிச் இருக்கும், இன்னொரு பெரம்பல் பட்டி கருப்பு பட்டி மாதிரி ஒன்றுக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க. தற்காலத்தில் அப்படி இல்லை, எல்லாமே ஒரே அழகு ஒரே பாக்ஸுக்கு போட்டு அடிச்சிருக்கு. அதில் முன்னுக்கு ட்ரிப் இருக்கும், பேந்து தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். வீட்டில் என்னென்ன உங்கள் பிளக் பாயிண்ட், என்னென்ன சர்க்கிட் எல்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் உரிய இது அமைப்பு இந்த பாக்ஸுக்கு இருக்கும். சரியா, இந்த மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்க சொல்ல போறோம் என்னண்டு நுகர்வு அலகு. ஆர் யாராவது கயிறுக்க போயினும் நுகர்வு அளவுக்க, இடறு ஆளியும் பெரம்பல் பட்டியும். பெரம்பல் பட்டியன்னா என்னன்னு சொல்ற. சரியா, இப்ப தற்காலத்து வீட்டு மின் சுற்றுக்கள்ல காணப்படுற அமைப்பு நுகர்வு அலகு. ரைட், அடுத்த விஷயத்துக்கு வாங்க. பெரம்பல் பட்டி. இப்ப எங்களை வீட்டுக்கு பிள்ளைகள் கவனிங்கோ, விளக்கு சுற்றுக்களும் இருக்கு, அதே வேளையில பிளக் பாயிண்ட் குதை சுற்று, பிளக் போட்டு இயங்குற குதை சுற்றுக்களும் இருக்கு. சரியா, எல்லாத்துக்குமே தனித்தனியா இங்க பாருங்கோ, எல்லாத்துக்கும் தனித்தனியா பியூஸ் போட்டிருக்கும். இந்த பியூஸ்ன்ற பெருமானத்தை பாருங்க, நாங்க ஏற்கனவே பார்த்தது சேவை உருகின்ற 40 ஆம்பியர் பியூஸ். இப்போ இந்த மெயின் சுவிட்சுக்கு வரைக்க வந்தது 30 ஆம்பியர் பியூஸ் உருகி பியூஸ். இப்ப பாருங்க, பெரம்பல் பட்டியில ஒவ்வொரு விளக்கு சுற்றுக்கும் போடப்பட்டது எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. வடிவா கவுனிங்க, பியூஸ் பொருத்தினது எப்பவும் உருகி உயிர் கம்பி எல்லோடான் பொருத்தப்படும். 5 ஆம்பியர் பியூஸ் போடப்பட்டிருக்கு. சரியா, அடுத்தது N1 N2 ஒவ்வொன்று தனித்தனியா அதன நொதுமல் கம்பிகளை குறிக்குது. கவனிங்கோ, இங்க விளக்கு சுற்றுக்குரிய மின்னோட்டம், செல்லத்தக்க மின்னோட்டம் 6 ஆம்பியர். மேக்சிமம் 6 ஆம்பியர் தான் அதுக்களால போகும். குதை சுற்று, குதை சுற்று என்று சொன்னா உங்களுக்கு தெரியும்,
இப்போ ஒரு அயன் பண்ண போறீங்கன்னு சொன்னா கொண்டே பிளக்ல போடுவீங்க, சார்ஜ் ஏத்த போறீங்கன்னா பிளக்ல போடுவீங்க, டிவி என்ன பிளக்ல போடுவீங்க. அந்த பிளக் பாயிண்ட் அது குதை சுற்று, அதுக்கு செல்ல வேண்டியது எத்தனை, 13 ஆம்பியர் மின்னோட்டம் செல்லும். ஓகே, அடுத்ததுக்கு போவோம். உருகி அல்லது சிறு சுற்றுடைப்பா, நாங்க ஏற்கனவே பார்த்து நாங்க பிள்ளைகள் இருக்கோம், முன்னுக்கு தட்டுறேன்னு பாருங்க. இந்த ஒவ்வொரு இதுலேயும் தனித்தனியாக எல்லா சுவிட்சும் இருக்கு. இது வழி தோற்றம். இதில் நாங்கள் உள்ளமைப்பை பார்த்தோம்னு சொன்னால், அதில் அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னால், இங்கே பாருங்க தனித்தனியாக உருகி போட்ட அமைப்பு, சரியா? ரைட், அந்த உரியின் அமைப்பு தான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. இப்போ பிள்ளைகள் ஒரு சர்க்கிட்ல இல்லை, நீங்கள் எங்கேயாவது என்னத்தையும் இப்போ ஹீட்டரை கொண்டு ஒரு இடத்துல போடுறீங்களோ அதில் ஏதோ ஷார்ட் பண்ணிட்டுன்னு சொன்னால், உடனே அந்த பிளக் பாயிண்ட்டுக்குரிய அந்த இந்த எம்சிபி அந்த இந்த இது விழும், சரி? அந்த உருகின இது ஆஃப் ஆகும். அதாவது இந்த தொழில், இந்த ஃபியூஸுண்ட அல்லது எம்சிபி இந்த தொழில், அதால் செல்லக்கூடிய, நான் முதல்ல ஏற்கனவே சொன்னேன், 6 ஆம்பியர் மின்னோட்டம் செல்ல வேண்டியது, 13 ஆம்பியர் மின்னோட்டம் செல்ல வேண்டியது. விளக்கு சுவிட்சாக பல்புக்கு போடுறதுன்னு சொன்னால் 6 ஆம்பியர், அப்போ அது கூட 8 ஆம்பியர் மின்னோட்டம் செல்லுமாக இருந்தால் அதுக்குரிய அந்த என்னது உருகி உருகி மின்சுற்றை துண்டிக்கும். இல்லை நாங்கள் குதை சுற்று ஒன்றை கூட, இப்போ நீங்கள் ஒரு அயன் பாக்ஸை கொண்டே போடைக்க அதுக்குள்ளால 15 ஆம்பியர் மின்னோட்டம் செல்லுதமாக இருந்தால் உடனே அந்த ஃபியூஸ் என்ன செய்யுது, அது வந்து இதைத்தான் இப்போ செல்ல விடும், அதை விட கூட செல்ல விடாது, உடனே உருகி துண்டிக்கும். துண்டிச்சா இந்த ஆளி ஆஃப் ஆகும். அப்போ தனித்தனி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி அமைப்புகள் காணப்படுது, சரியா? இங்கே பாருங்க பிள்ளைகள், இதுதான் அதன் அமைப்பு, உள்ள அமைப்பு. அந்த உருகி கம்பி இருக்கு, இவர் தான் அந்த உருகி என்ன செய்கிறார், உருகி இல்லாமல் போகிறார். அப்போ அதுக்குனால மின்னோட்டம் செல்லாது, மின் துண்டிக்கப்படுது. அதன் வெளி அமைப்பு, இந்த சுவிட்ச் எல்லாம் ஆக்குறதுக்கு பயன்படுத்த வெளி அமைப்பு என்னது, கயோலின் என்ற பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. ரைட், இப்போ நாங்கள் திருப்பி பின்னுக்கு போவோம். ஒரு வீட்டுக்கு விளக்கு சுற்று, ஒரு வீட்டில் ஒரு லைட்டை போடுறீங்க, அந்த லைட்டுக்கு மின் செல்லுற பாதை யார்கிட்ட இருந்து வருது, சேவை வடம் அல்லது விநியோக கம்பியில இருந்து சேவை உருகி மின்மானி பிரதான ஆளி இடரு ஆளி பரம்பல்பட்டி விளக்கு சுற்று, இப்படி அந்த பாதையினூடாக அந்த மின்னோட்டம் மின் கிடைக்குது, சரியா? சேவை வடம் இந்த அப்படி அந்த சேவை உருகி அந்த இதுக்களால் வந்து மின்மானிக்களால் வந்து பிரதான ஆளி இடரு ஆளி பரம்பல்பட்டி விளக்கு சுற்று. ரைட், இப்போ இதில் நம்மளோட வீட்டில் காணப்படுற அமைப்புகள், ஆளி குதை, மின்ன வழங்கவும் துண்டிக்கவும் பயன்படுத்தப்படுகிற இந்த சாதனத்தை சொல்ல போகிறோம். ஆளி ஆன் பண்ணுனா மீன் வழங்கப்படும், ஆஃப் பண்ணா மீன் துண்டிக்கப்படும். சில சந்தர்ப்பங்களில் தனி ஆளியும் காணப்படுது, சில சந்தர்ப்பங்களில் 4-5 ஆளி சேர்ந்து ஒரு இதுலேயும் அடிச்சிருக்கிறான். இது என்னது, தொழில் மின்னை வழங்குதல் நிறுத்துதல், மின்னோட்டத்தை வழங்குறது தேவையண்டா வழங்குறது இல்லாட்டி நிப்பாட்டுறது. ரைட், அடுத்த விஷயம் குதை, பிளக் பாயிண்ட், குதை சொற்களை கவனிங்க. மின் உபகரணம் ஒன்றை சுற்றில் தொடுக்கும் பகுதி, சரியா? இப்ப நீங்க ஏதாவது ஒரு மின்சாதனம், நாங்க ஏற்கனவே பார்த்த மின்சாதனத்தை கொண்டு வந்து இந்த இதெல்லாம் தொடுக்க போறீங்க, அந்த பகுதி குதை. இதுல 3 முடிவிடங்கள் காணப்படுது.
இஎன்எல் நான் இதுவரையும் கதைச்சது ரெண்டை பற்றி தான் சொன்னேன். எல் என்ற லாய்ப் உயிர் கம்பி, என் என்ற நொதுமல், இ என்று சொன்ன என்னது ஏர்த் புவி கம்பி. சரியா, இந்த மூன்றுக்கும் உரிய முடிவிடங்கள் அந்த குதையில காணப்பட்டிருக்கு. அடுத்தது கவனிங்க, தொடுப்பு கம்பிகள். உங்கள் படத்தை பார்த்துட்டு திருப்பிவார். தொடுப்பு கம்பி ஒரு வயர் என்று சொன்னா அதுல கலர் கலரான வயர்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்னா மூன்று விதமான இது இருக்குது. இங்க பாருங்க, கலரை பாருங்க, நோட் பண்ணி வைங்க. ஏர்த் வயர் இ பச்சை சார்ந்த, ஒரு மஞ்சள் சார்ந்த பச்சை, பச்சை தான் அதன் நிறம். இது ஏர்த் வயர். அடுத்தது உயிர் கம்பி கபிலம், நிறத்தை பாருங்க. உயிர் கம்பி, இது புவி கம்பி இ, இது எல். அடுத்தது நீல நிறம் நொதுமல், குறியீடு என். இதுதான் தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகிற அந்த தொடுப்பு கம்பி அல்லது மின்வடத்தின் நிறம். இதுல காட்டப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் ரெண்டு விதத்தையும், அதாவது பழைய காலத்திலையும் தற்காலத்திலையும். இதுதான் தற்காலம். இங்க பாருங்க, இங்க லைவா காட்டப்படுறதுக்கு இங்க என்ன நிறம், சிவப்பு. கபில நிறத்துக்கு பதிலாக சிவப்பு நிறம் உயிர் கம்பிகள்ல பழைய காலத்துல உள்ள மின்வடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏர்த் மாறையில் அங்க முதல் கிரீனா இருந்தது, இப்ப அதாவது மஞ்சள் சார்ந்த பச்சை அல்லது பச்சை சார்ந்த மஞ்சள். சரியா, அடுத்தது நீலம் கருப்பா இருந்திருக்கு பழைய காலத்துல. இதுதான் அந்த தொடுப்பு கம்பி. இப்ப இந்த தொடுப்பு கம்பியை பற்றி பார்ப்போம். விளக்கு சுற்றுக்கு பயன்படுத்தப்படுகிற அந்த கம்பின் குறுக்குவட்டு பரப்பு 1 மில்லிமீட்டர் வர்க்கம். அதாவது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன், விளக்கு சுற்றண்டா அதன் ஊடாக போற மின்னோட்டம் 5 ஆம்பியர் தான் போக விடும். 5 ஆம்பியர் தான் போகலாம், ஏன் அதை விட கூட போனால் அதுக்குரிய ஃபியூஸ் இருக்கு, அதை உருகிடும். தனிக்கம்பி பிளக் பாயிண்ட்டுக்கு பயன்படுத்தப்படுறது, அதன் அளவு சைஸ் கூடுது பாருங்க பிள்ளைகள், 1.5 மில்லிமீட்டர் வர்க்கம். சரியா, அது வந்து தனிக்கம்பி இல்லை, 7 கம்பி சேர்ந்த வடமாக பயன்படுகிறது. வடம் உள்ளுக்கு சின்ன சின்ன கம்பிகள் சேர்ந்த வடம், அது செல்லக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு 13 ஆம்பியர். ரைட், இந்த வடங்கள் நிறத்த கவனிங்க திருப்பி. உங்க படத்துல காட்டினா நீங்க எழுதுல போட்டிருக்கு, உயிர் கம்பி கபில நிறம் பழைய காலத்துல சிவப்பாக இருந்தது. நொதுமல் கம்பி தற்போது நீலம், பழைய காலத்துல கருப்பாக இருந்தது. புவி கம்பி எப்பவும் பச்சை, பச்சை சார்ந்த மஞ்சள். இதன் அந்த இணைப்பு கம்பிகளின் நிறங்கள். ரைட், அடுத்தது இன்னொரு சாம விஷயம் இருக்குது. இந்த குதையன்னு நாங்க ஏற்கனவே சொன்னாங்க, மின்சாதனங்களை மின்வளங்களோட தொடுக்குற இடம். அந்த மின்சாதனத்தை கொண்டே மின்வளங்களோட தொடுக்குறதுக்கு ஒரு அமைப்பு தேவை. அவர் தான் யாரு, செருகி. அதாவது மின்சாதனத்தை குதையோட இணைக்க வேணும் என்று சொன்னா அவருக்கு இடையில ஜாயிண்ட் ஆயிருக்கிறவர் இந்த செருகி. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் தமிழ் பதங்கள் சில வழியில் தெரியாமல் இருக்கும். செருகி, இந்த ரெண்டு வகையான செருகியும் எங்களோட வீடுகளில் இருக்கு.
இது வந்து ரெண்டு டூ பின் டூ பின் இது கேக்கு நாங்க எங்க போட போறோம் இதுக்குள்ள போட போறோம் ஒரு பேனையும் என்னத்தையும் இதுக்குள்ள போட்டுட்டு என்ன செய்யறோம் டூ பின்ன கீழே அடிப்போம் இனிவர் ஓபன் ஆனாதான் கீழே உள்ளவர் ஓபன் ஆவார் ரைட் ஈரூசி செருகி அநேகமான சாஜர் எல்லாம் இந்த ஈரூசி செருகி சாஜருக்கு போடுறோம் இதெல்லாம் வெப்பமாக்கும் சாதனங்கள் பயன்படுத்தப்படுறது மூபூசி செருகி சரியா அங்க நாங்க மேல உள்ள இதுக்குலையும் அந்த இதை போட வேண்டி இருக்கும் அதன் அமைப்பு இங்க காட்டப்பட்டிருக்கு பிள்ளைய அந்த வயரின் அமைப்பு இங்க பாருங்க இந்த படத்துல தெளிவா தெரியுது இங்க பாருங்க இதுதான் அந்த மூன்று முனையும் ஒன்று நியூட்ரலுக்குரியது மேல உள்ளது ஏர்த் அப்ப ஈரோசி செருகி போடக ஏர்த்துக்கு போட மாட்டோம் நியூட்ரலும் லைவும் தான் போட போறோம் சரியா இங்க பாருங்க இங்க ஃபியூஸ் பொருத்தப்பட்டிருக்கு ஏரோட பொருத்தப்பட்டிருக்கு லைவோட பொருத்தப்பட்டிருக்கு எப்பவும் மறக்க கூடாது உயிர் கம்பியோட ஃபியூஸ் பொருத்தப்படும் உருகி பொருத்தப்படும் சரியா இங்கே உருகி பொருத்தப்பட்டது உயிர் கம்பி மற்றது ப்ளூ கலர்ல இருக்கிறது நொதுமல் கம்பி பச்சை கலர்ல இருக்கிறது ஏத்துக்குரிய புவி கம்பி ரைட் இது ஒரு செருகின்ற அமைப்பு நாங்க வேணுமென்ன பல சேதம் இருந்தா கலட்டி பாருங்க இப்படியான அமைப்புகள் இருக்கான்றதை கலட்டி பாருங்க அடுத்தது கவனிங்க மின் சுற்று இணைப்பு தொடர்பாக கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் இப்ப வீட்டு மின் சுற்றுல நாங்க குதை சுற்று மின் குமிழ்களுக்கான சுற்று எல்லாம் இருக்கிறோம் இணைச்சிருக்கு எல்லாம் என்ன இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு டென்னில நாங்கள் ரெண்டு வகையான இணைப்பு படிச்சினாங்க ஒன்று தொடர் இணைப்பு மற்றது சமாந்தர இணைப்பு உங்களுக்கு தெரியும் தொடர் இணைப்புன்னு சொன்னா எல்லாமே ஒரே நேருக்கு இணைக்கப்பட்டிருக்கு இப்போ அங்கே ஒரு இடத்துல கரண்ட் துண்டிக்கப்பட்டாலும் முச்சாக என்ன செய்யப்படும் கரண்ட் துண்டிக்கப்படும் எங்கேயாவது ஒரு பெல் சுட்டுட்டுன்னு சொன்னால் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகும் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்தால் வீடுகளில் எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மின்சாதனங்கள் எல்லா இணைப்பும் இணைக்கப்பட்டிருக்கிறது சமாந்தர இணைப்பு ரைட் முக்கியமான விஷயம் அடுத்தது கவனிங்கோ ஆளி உயிர் கம்பிக்கு பொருத்தப்பட வேண்டும் சரியா ரெண்டாவது விஷயம் ஆளி எதோட ஜாயிண்ட் ஆயிருக்குது உயிர் கம்பியோட தான் ஜாயிண்ட் ஆயிருக்கு சுவிட்ச் வந்து உயிர் கம்பியோட ஜாயிண்ட் ஆயிருக்குது அது ஆளி ஆஃப்ல இருந்தா சரியா குமிழ் சுற்று அதாவது லைட்டுக்கு போற சுவிட்சை தொட்டாலும் மின் அதிர்ச்சி கரண்ட் ஷார்ட் பண்ணாது ஷாக் ஏற்படாது குதை சுற்று நாங்க ஏற்கனவே படிச்சினாங்க குதை சுற்று 15 ஆம்பியர் வந்து அது மின் படம் அதுல பரப்பு கூட 7 மின் இதுகளால அமைக்கப்பட்டிருக்கு தனி கம்பி இல்ல சரியா 15 ஆம்பியருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய சின்ன மெல்லிய கம்பின்னு சொன்ன என்ன செய்யும் வெப்பமாகி உருகிடும் அப்ப அங்க என்னது கூட கரண்ட் போகுது வெப்பமாற அளவு கூடவே இருக்கும் அதுக்கேற்ற வகையில தாக்கு பிடிக்கக்கூடிய படங்களினாலதான் அங்க ஆக்கப்பட்டிருக்கு ரைட் அடுத்தது கவனிங்கோ எல்லா சில சந்தர்ப்பங்கள்ல குதைகள் அதாவது இந்த பிளக் பாயிண்ட் வளைய சுற்று போல காணப்படுது அதாவது ஒன்றோட ஒன்று வளைய மாதிரி அப்படியே சுற்றி வர இணைக்கப்பட்டிருக்கு இப்ப பாருங்க குதை சுற்றில மூன்று பாயிண்டும் இருக்கு இஎன்எல் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இஎன்எல் இருக்கு இது ஒரு சுற்று இது ஒரு சுற்று இது ஒரு சுற்று இது ஒரு சுற்று சரியா இது வந்து வீட்டு மின் சுற்று தொடர்பான விஷயங்கள் ரைட் பிள்ளைகள் அடுத்தது வீட்டு மின் சுற்று அமைக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் கட்டாயம் முக்கியம் சரியா என்னென்ன பாதுகாப்பு உத்திகள்
நாங்க வீட்டை அயன் பண்ணிக்க கட்டாயமாக ரப்பர் இதுல நின்று தான் அயன் பண்ண வேண்டும். ரப்பர் செருப்பு போட்டிருப்போம், அல்லது கீழே ஏதாவது காப்பேட் போட்டிருப்போம். மற்ற மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணித்தான் வீட்டில் ஏதாவது மின் வேலைகளுக்கு பல்ப் மாத்துறதா இருந்தா என்ன, வேற ஏதாவது வேலைகள் செய்யறதா இருந்தா என்ன, கட்டாயம் என்ன செய்ய வேணும், ஆலியை ஆஃப் பண்ணித்தான் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி செய்ய வேணும். அடுத்தது கவனிங்கோ, மின் உபகரணங்களை பயன்படுத்தாத நேரங்களில் நாங்கள் பிளக் பாயிண்டை கலட்டி குதையில இருந்து தொடுப்பகற்றி வைத்திருக்க வேணும். சரியா? அதாவது மின்னல் ஏற்படுற சந்தர்ப்பங்கள் எல்லாம் அது பேர்ந்து மின் சாதனங்களை பழுதடைய செய்யும், கட்டாயம் அதை என்ன செய்ய வேணும், கலட்டி வச்சிருக்க வேணும். மற்றது உடல் நனைந்திருக்கும் போது மின் உபகரணங்களை தொடக்கூடாது. மற்றது குதைக்குள்ள நாங்க சில வேளையில கம்பிகளை செருகி அந்த இதை போடக்கூடாது. கட்டாயம் பிளாஸ்டிக் பேணி அதில் தான் பாவிக்க வேணும், கம்பிகளை செருகக்கூடாது. மற்றது கவனிங்க, அந்த மல்டிப்ளக்கை வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஒரே நேரம் போட்டு பயன்படுத்தக்கூடாது. அங்கே சில மின் ஒழுக்கு ஏற்படுறதுக்கான சாத்தியம் கூட. தனித்தனி ஆளிகளால் கட்டுப்படுத்தக்கூடிய மல்டிப்ளக்கை தான் பயன்படுத்த வேணும். ஒரே ஆளியை பயன்படுத்தி பல்வேறு இதுகளை ஒரே இதுக்குள்ள போடக்கூடாது. நாங்கள் சார்ஜர் எல்லாத்தையும் அப்படியான மல்டிப்ளக்கை தான் பயன்படுத்துகிறோம். அது மின் ஒழுக்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக கூட. ரைட் பிள்ளைகள், இவ்வளவு விஷயத்தை நாங்க வீட்டில் நாங்க மின்ன பயன்படுத்திக்க பாதுகாப்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள். அடுத்தது கவனிங்க, வீட்டில் மின்சக்தியை அளவிடுகிற முறை, அது கணக்கு. அதை நான் இன்னொரு தடவை வேணுமெண்டா அதை செய்து விடுறேன். ஒரேடியா இப்போ உங்களுக்கு அதை கிரகிக்க முடியாமல் இருக்கும் கணக்கு. அதற்காக நீங்கள் செய்தும் பார்க்கலாம், உதாரணம் இருக்குது, அதை செய்தும் பார்க்கலாம். நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை விளங்கப்படுத்திட்டு திருப்பி அதை தொடருவேன். இவ்வளவு நேரமும் நித்திர ஒன்றிங்களோ தெரியல இருந்து இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு நன்றி. ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் மெசேஜ்லேயோ இல்லை ஸ்டட்டிங்கில் போட்டு விடுங்கோ. பாட விஷயம் ஏதாவது விளங்காமல் இருந்ததுன்னு சொன்னால், அல்லது ஏதாவது விஷயம் திருப்பி செய்ய வேணும்னு சொன்னால் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னொரு சந்தர்ப்பத்தில், எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் மிகுதி பகுதியை செய்து தொடரலாம். சரியா? தேங்க்யூ வெரி மச். ஓகே, பாய். இதான்.